தேவன் தான் படைத்ததை என்ன பண்ணுகிறார், பாதுகாக்கிற வேலையிலே இருக்கிறார். அதுக்கு பேர் பிரிசர்வேஷன். தேவன் படைத்தது பாதுகாக்கிறது மட்டுமல்லாமல் கூட அக்கம்பனிமெண்ட் என்று சொல்லுகிறோம். அப்படின்றால் தேவன் படைத்தவற்றோடு கூட தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறோம். அவன் ஏனென்றால் தீசம் என்று சொல்லப்படுகிற கருத்து என்ன சொல்கிறது என்றால், கர்த்தர் பூமியை படைத்துட்டு அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டார். பூமியில பார்க்கிற அநேக பிரச்சனைகளை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் தான் பூமியை படைச்சார் ஒத்துக்கிறோம், ஆனா அதை கடைசியில் என்ன பண்ணிட்டார், அபேண்ட் பண்ணிட்டார். அப்படி என்றால் அதை விட்டுட்டார். என்னால் இதை அது அது பாட்டுக்கு வேலை நடக்கட்டும் என்று சொல்லி பிரமாணங்களை வைத்துட்டு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு. அதனால தான் ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார்னா அதை அதை செய்துட்டு அவர் போய் என்ன பண்ணிட்டாரு, ரெஸ்ட் எடுத்துறார். அது பேர் வந்து டீசம் என்று சொல்லுகிறோம். அந்த இதை நம்ம நம்புவது கிடையாது. ஏனென்றால் தேவன் படைத்தவற்றோடு கூட என்ன பண்ணுகிறார், தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம படித்தோம் பாருங்க, அக்கம்பனிமெண்ட் என்று நாம் படித்தோம். ஏனென்றால் தேவன் படைத்தவற்றோடு கூட தொடர்ந்து வேலை செய்து அந்த படைக்கப்பட்ட காரியங்கள் அவர் படைத்த நோக்கத்திற்கு வேலை செய்ய வேண்டும் என்று தேவன் என்ன பண்ணுகிறார், அதோடு கூட வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆமா, இப்போ நம்ம கூட குழந்தையை பெற்றுறோம், குழந்தையை பெற்றுட்டு அப்படியே விடுறது கிடையாது. அது என்ன பண்ணுறோம்னா, நம்ம எப்படி ஆசைப்படுகிறோமோ அது போல என்ன பண்ணுகிறோம், அதை வளர்த்து வருகிறோம். அதை ஓரளவுக்கு வளர்த்துறோம், அது கொஞ்சம் நல்ல வயசானோடனே அதுக்கப்புறம் டைரக்ஷன் கொடுக்குறோம். அதுக்கு என்ன கொடுக்குறோம், டைரக்ஷன். ஒரு 18-20 வயசு ஆனோடனே அவன் என்ன பண்றான்லாம் போய் பார்த்துட்டு இருக்க மாட்டோம், ஆனால் சொல்லுவான், நீ இதை செய், இதை செய்தால் நல்லா இருப்ப, அதை செய்தால் நல்லா இருப்ப. அப்படி தேவன் அக்கம்பனிமெண்ட்டோடு கூட சேர்த்து என்ன பண்ணுகிறார், அடுத்தபடியாக ஹி இஸ் கிவிங் டைரக்ஷன் டு ஹிஸ் கிரியேஷன். டைரக்ஷன் என்று சொல்லும் பொழுது தன்னை பரிசுத்தாவியானவரை கொண்டு தேவன் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுகிறார், வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப அடுத்த ஒரு பெரிய கேள்விக்கு வரும், அதான் நம்முடைய கிளாஸினுடைய இன்றைய தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் தான் படைச்சார்ன்றீங்க, கர்த்தர் தான் எல்லாவற்றையும் தொடர்ந்து வழி நடத்துகிறார் என்று சொல்கிறீர்கள். அப்படி எல்லாம் செய்யறப்ப இந்த பாவம், பிரச்சனை, வேதனை, வருத்தங்கள் எல்லாம் எப்படி வந்தது? எப்படி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எப்படி நல்லவர், நம்ம ஏற்கனவே அவருடைய தன்மைகளை குறித்து படிச்சிருக்கோம் பாருங்க, கர்த்தர் எப்படி ரொம்ப நல்லவர். அதனால இப்ப நல்ல தேவன் பூமியை படைத்தார் என்று பார்க்கிறோம். நல்ல தேவன் மட்டுமல்ல, சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வத்தையும் ஆளுகிறவர், நீதியை செய்கிறவர், நியாயத்தை செய்கிறவர், இதெல்லாம் குறித்து படித்திருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவன் எப்படி இப்படிப்பட்ட பிரச்சனையுள்ள உலகத்தை அவர் என்ன பண்ணினார், உண்டு பண்ணினார் என்ற ஒரு கேள்வி அநேகருக்கு இருக்கிறது. இப்ப அந்த கேள்விக்கு நாம் இந்த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட் என்ற தலைப்பிலே அதுக்கு நாம் பதில் கொடுத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் முன்னறிந்து வேலை செய்கிறார் என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் முன்னறிந்து வேலை செய்கிறார் மட்டுமல்ல, இப்ப இருக்கிற சில கேள்விகளுக்கு என்ன பண்ண வேண்டும், பதில் அளிக்கவே வேண்டும். அதனால்தான் நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் பாருங்க, இந்த கிளாஸஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் இது நாம் தொடர்ந்து நம்முடைய ஊழியத்திலே சந்திக்கக்கூடிய கேள்விகள், தொடர்ந்து நாம் ஊழியத்திலே சந்திக்கக்கூடிய கேள்விகள். ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, எனக்கே இப்படி ஆச்சு, எப்படி எனக்கே இப்படி ஆச்சு. இந்த கேள்விக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் தான் பதில் சொல்ல முடியும். ஆமா, மனுஷனுக்கு இருக்கிற முக்கியமான கேள்வி இது ஒன்று. அடுத்தது என்னன்னா, செத்தா எங்க போவேன், அடுத்தது செத்தா எங்க போவேன், அடுத்தது இப்ப லேட்டஸ்டா கிளம்பி இருக்க கேள்வி என்னன்னா, ரகசிய வருகையில போவேனா போக மாட்டேன் நான். இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் வேற சப்ஜெக்ட் இருக்குது. ஆனால் இப்ப நமக்கு இருக்கிற சப்ஜெக்ட் என்னது, ஏன் இப்படிப்பட்ட பாடுகள், ஏன் இப்படிப்பட்ட பாடுகள். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த சஃபரிங்ஸ். முதலாவது தேவன் பூமியை உண்டாக்கினார், எல்லாவற்றையும் செய்தார். ஏன்னால் இதுக்கு பேர் கிரியேஷன். நம்ம அந்த ஏரியாவை கொஞ்சம் கம்மியாக தான் அதை டச் பண்ணுவோம், கிரியேஷன். ஏனென்றால் நம்ம அதை போய் படித்து அப்பாலஜெட்டிக் ஸ்டைட் நம்ம ரெடியாக வேண்டியதில்லை. நம்ம ஏற்கனவே ஊழியத்தில் இருக்கிறதுனால நமக்கு என்ன தேவையோ அதுபடி நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய கோர்சஸை டிசைன் பண்ணிக்கிறோம். ஆமா, அதனால கிரியேஷன் என்பது தேவன் நம்ம பூமியை படைத்தார். படைத்தது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் அவர் ஆண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டு வழிநடத்துகிறது எதற்கென்றால், தன்னுடைய மகிமைக்காக அது செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக செய்து கொண்டிருக்கிறார், தன்னுடைய மகிமைக்காக, தன்னுடைய பேர் புரஸ்தாபத்துக்காக பூமியை படைத்து அதனுடைய காரியங்களை ஆண்டு கொண்டு, ஃபார் ஹிஸ் ஓன் க்ளோரி ஹி ரன்ஸ் திஸ் ஹோல் ஷோ. அதுதான் நம்ம கடைசியாக சொல்ல முடியும் பாருங்க, கர்த்தர் ஏன் பூமியை படைத்தார், அவருடைய நாம மகிமைக்காக படைத்தார். யாருடைய நாம மகிமைக்காக, அவருடைய நாம மகிமைக்காக படைத்தார், வேற எதுவும் கிடையாது. டு ஃபார் ஹிஸ் ஓன் க்ளோரி ஹி ஹஸ் கிரியேட்டட். ஸோ இந்த கிரியேஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா கர்த்தர் எல்லாத்தையும் படைச்சான்னு சொல்லுகிறப்ப, ஏன் கர்த்தர் தீமைகளை உண்டு பண்ணினார், ஏன் கர்த்தர் தீமைகளை உண்டு பண்ணினார். இப்ப இந்த கேள்விகளுக்கு நாம் ஒரு சில பதில்களை என்ன பண்ண வேண்டும், செய்து அந்த இதுதான் நம்முடைய கிளாஸ். முதலாவது நிறைய கேள்விகள், அந்த கேள்விகள் ஒரு சிலவற்றை என்னவென்றால், why there is suffering and pain in this world. ஏன் இந்த பூமியிலே பாடுகளும் வேதனைகளும் இருக்கிறது, ஏன் இந்த பூமியிலே பாடுகளும் வேதனைகளும் இருக்கிறது. தேவன் நல்லவர் தானே, சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ சிருஷ்டி,
எல்லாமே அவர். அப்ப ஏன் இந்த பூமியிலே பிரச்சனைகள் இருக்கிறது? அடுத்த ஒரு கேள்வி, ஏன் நீதிமா ஏன் சரி நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள்? ஏன் நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள்? அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் கஷ்டப்படுறாங்க, ஆனா அவனை விட பாவியா இருக்கிறவன் கஷ்டப்பட மாட்டான். இது அதுக்கு மேல இருக்க பெரிய கேள்வி. கஷ்டப்படுறது ஒரு கேள்வி, ஆனா என்னோட ரொம்ப மோசமானவெல்லாம் கஷ்டப்படாம இருக்கிறானே, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் பாரு. கரெக்டா? அன்னைக்கு தடவையில் மனிதனுடைய மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்ஸ் என்னவென்றால், அவனுடைய மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னா, எனக்கு நடந்தது கூட நான் ஒத்துக்கிறேன், ஆனா அவன் நல்லா இருக்கிறானே, அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? கரெக்டா? வாய் தேர் இஸ் சோ மச் ஆஃப் பெயின், ஏன் இது நடக்கிறது அது நடக்குது? இன்னொரு காரியத்தை பார்க்கும் பொழுது, ஏன் பூமியிலே சில அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? இப்ப எர்த்குவேக், பூமி அதிர்ச்சி, வல்கனோ எரப்ஷன், எரிமலை வெடிக்கிறது, இப்படிப்பட்ட நிறைய பேர் அழிவுகள் என்ன பண்ணுகிறது, உண்டாகி கொண்டிருக்குது. இதெல்லாம் கர்த்தர் தான் உண்டாக்குனாரா? இதெல்லாம் கர்த்தர் செய்கிறாரா? இப்ப இதை வந்து உடனே டக்குன்னு என்ன பண்ணிட முடியாது, நீங்க கேட்டவன பதில் எடுத்து என்ன பண்ணிட முடியாது, கொடுத்துட முடியாது. பாவத்தின் பரிகாரம் யார்? இயேசு. அது ஒண்ணுதான் ஈஸியா என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அது ஒண்ணுதான் இம்மீடியட் ஆன்சர். அதுக்கு மத்ததுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் தேவனுடைய ஞானத்தை கொஞ்சம் ஒரு பார்த்தாது எடுத்து பார்த்தாதான் அவர் என்ன செய்யறாரு நம்மளுக்கு புரியும் பாருங்க. அதனால இதுக்கு இம்மிடியட்டா என்ன பண்ண முடியாது, ஆன்சர் டிரைவ் பண்ண முடியாது. முதலாவது அதுக்குள்ள நம்ம நம்மளுடைய மனதை திருப்திப்படுத்திக்கணும். என்னால இம்மிடியட்டா சொல்ல முடியல, அதனால கர்த்தர் இல்லை. நிறைய பேருக்கு அது ஒரு கவலையாயிடும். ஸோ தெர் ஆர் மெனி காம்ப்ளிகேஷன், ஏ மிஸ்டீரியஸ் வேர்ல்ட் பிஹைண்ட் த விசிபிள் திங்ஸ். நாம் பார்க்கக்கூடிய காரியங்களுக்கு பின்னாக பார்க்க முடியாத அநேக மிஸ்டீரியஸ் என்று சொல்ல முடியும் பொழுது, மாயகரமான காரியங்கள் அநேகம் இருக்கிறது. என்னென்ன தெரியாது, என்னென்ன புரியாத அநேக காரியங்கள் இருக்கிறது. அதனால இந்த கிளாஸை நம்ம என்ன பண்ணுகிறோம், ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா ஒரு பேலன்ஸ் தாட்ல என்ன பண்ண போகிறோம், எடுத்து போக போகிறோம். இப்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க பாருங்க, ஏசு கிட்ட வந்தா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அது நிச்சயம். எதுல பிரச்சனை இருக்காது அது வேற டிஃபைன் பண்ணும். பாவத்திற்கு பாவத்தின் சம்பளத்தை குறித்து உங்களுக்கு என்ன இருக்காது, பிரச்சனை இருக்காது. ஆமா, தேவனோடு வாழ்வதை குறித்து என்ன இருக்காது, பிரச்சனை இருக்காது. எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொன்னோடனே இவன் சொல்லுவான், ஏன் எங்க வீட்டுல சாம்பார் சரியில்லை. இப்ப இந்த பிரச்சனைக்கும் இயேசுக்கு என்ன இல்லை, சம்பந்தமே கிடையாது பாருங்க. பிரச்சனையே இல்லாத மனுஷன் என்ன பண்ண முடியாது, நீங்க எல்லா பிரச்சனையும் நம்ம என்ன பண்ண முடியாது, சேர்க்க முடியாது. அதனால பல பிரச்சனைகளை பல விதத்தில் பிரித்து பார்க்க வேண்டியதாய் அமைகிறது. ஓகே, அதனால இப்ப பிரச்சனைகள் என்று சொல்லும் பொழுது, இவ தேவனுடைய கண்காணிப்பிலும் தேவனுடைய பார்வையிலும் இருக்கிற பூமி ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் உள்ளதா இருக்கிறது? When God is guiding and guarding this earth and his creation, why there is so much of problem and suffering and pain? இதான் நம்முடைய கேள்வி. ஸோ இப்போ முதலாவது நாம் பார்த்தோம் பாருங்க, ப்ரிசர்வேஷன், கர்த்தன் பூமியை காப்பாற்றுகிறா. கரெக்டா? ரெண்டாவது அது கூட அக்கம்பனிமெண்ட், இல்லாவிட்டால் கன்கரன்ஸ் என்று சொல்லுகிறோம், என்றால் இணைந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அது அதுக்கு அப்புறம் கர்த்தர் டைரக்ஷன் கொடுக்கிறார். கர்த்தர் என்ன பண்ணுகிறார், இந்த டைரக்ஷனுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்னன்னா, படம் எடுக்கிறவங்க தான் பாருங்க. டைரக்டர் இப்ப படம் எடுக்கிறவரே அவரே எல்லாத்தையும் நடிச்சு காமிச்சிருவார், ஆனா அவர் நடிக்க மாட்டார், ஹீரோ ஆக முடியாது. அவர் என்ன பண்ணுகிறார், என்ன நடக்கணும்னு சொல்றார். இப்ப தேவன் என்ன பண்றார், பூமியில நிறைய காரியங்கள் எது எது நடக்கணும் என்று சொல்கிறார். அதை நடத்து வைக்கிறதுக்காக அவரை விசுவாசிக்கிறவர்களாக நம் மூலமாய் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நான் பழைய கிளாஸ்ல நிறைய கவர் பண்ணேன். இப்ப இவ்வளவுற்றையும் தேவன் செய்கிறார். இது மூணு முறை ரொம்ப முக்கியம் பாருங்க. அவர் படைத்தது மட்டுமல்ல, அதை பாதுகாக்கிறார், அதோடு கூட வேலை செய்கிறார், அதோடு கூட வேலை செய்கிறது மட்டுமல்ல, அதோட வழி நடத்துகிறவராகவும் இருக்கிறார். ஹி இஸ் காடிங் அண்ட் கைடிங் ஹிஸ் கிரியேஷன். தேவன் தான் படைத்ததை என்ன பண்ணுகிறார், எப்படி பண்ண வேண்டும், எப்படி போக வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கூட என்ன பண்ணுகிறார், தேவன் செய்கிறார். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு, லா. நிறைய பேருக்கு லாவுனுடைய பர்பஸே தெரியாது பாருங்க. நியாயப்பிரமாணம் எதற்கு என்றால், மனிதனை வழி நடத்துவதற்கு. மனிதனை வழி நடத்துவதற்கு, ரட்சிப்பதற்கு அல்ல. மனிதன் என்ன பண்ண முடியாது, ரட்சிப்பதற்கு அல்ல, நம் மனிதனை வழி நடத்துவதற்கு. ஏனென்றால் இவங்க அடிமைகளாக இருந்தார்கள், இவங்களுக்குன்னு எந்த ஒரு வாழ்க்கையில சட்டத்திட்டமுமே கிடையாது. கரெக்டா? இனி கூட பாருங்க, ரொம்ப ஏழையா இருந்து குடிசை மத்தியிலாம் வாழ்றவங்க பாத்தீங்கன்னா, எந்த லாவுமே வேலை செய்யாது. ஏன்னா அந்த லாவே என்ன பண்ணாரு, அவனுக்கு
தெரியாது அதனால அடிமைகளா இருந்து 40 வருஷம் வனாந்தரத்துல சென்றவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்தாதான் அந்த தேசமே என்ன பண்ணப்படும் காப்பாற்றப்படும் சோ கர்த்தர் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அந்த தேசத்தை வழி நடத்துகிறவராக காணப்படுறார் எப்படி அந்த தேசத்தை வழி நடத்துகிறார் ஏன் கர்த்தர் வழி நடத்த வேண்டும் அவர் வழி நடத்தாவிட்டால் கிறிஸ்து பிறந்திருக்க முடியாது ஏனென்றால் ஒரு தேசமே இருந்திருக்காது இஃப் தேர் இஸ் நோ ப்ராப்பர் லா நேஷன் கேனாட் சர்வைவ் சோ இவைகள் எல்லாம் தேவன் செய்கிறார் பாதுகாக்கிறார் எல்லாம் பண்ணுகிறார் இப்ப ஏன் இவ்வளவு பிரச்சனை முதலாவது தேவன் பூமியை படைத்த பொழுது அதில் தீமைகளோடு தேவன் என்ன பண்ணவில்லை படைக்கவில்லை காட் நெவர் கிரியேட்டட் ஈவில் காட் நெவர் கிரியேட்டட் ஈவில் தேவன் பூமியை தீமைகளோடு என்ன பண்ணவில்லை படைக்கவில்லை ஏனென்றால் ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தில் படிப்போம் என்றால் நமக்கு பார்க்குறப்ப எல்லாமே என்னவா இருக்குது நன்மையாக தான் இருக்குது எல்லாமே நலமானதா இருக்குது எல்லாமே பெஸ்டா இருக்குது கர்த்தர் அதை பார்க்கிறார் என்ன சொல்கிறார் எல்லாமே என்னவா இருக்குது நலமானதாய் தான் இருக்கிறது என்று சொல்கிறார் அதனால தேவன் பூமியை படைக்கும் பொழுது தீமைகளோடு என்ன பண்ணவில்லை அதை படைக்கவில்லை ஆமா அதனால தீமைகளோடு படைக்காததுனால இப்ப தீமைகளே பூமியில இல்லைன்னு என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது அப்ப தீமைகளினுடைய ஆரம்பம் என்று சொல்லும் பொழுது அது பிசாசுக்கும் பிசாசுடைய ராஜ்யத்துக்கும் உரியதாய் மாறுகிறது இப்ப தேவன் இந்த ஈவிலோட தேவனும் இந்த பிரச்சனைகளாகிய தீமைகள் இதோடு கூட தேவன் எப்படி எப்படி அதை பார்க்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அதான் நம்முடைய கிளாஸ் தேவன் தீமைகளை எப்படி பார்க்கிறார் என்னவாய் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து தான் நம்ம என்ன பார்க்க போறோம் படிக்க போறோம் இப்ப ஒரு சிலர் இப்ப அநேக தீமைகளை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க கர்த்தரே இல்ல கர்த்தரே கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இது என்ன நடக்காது இப்படி நடக்கவே நடக்காது இப்ப அக்னாஸ்டிக்ஸ் என்று சொல்லுகிற இன்னொரு குரூப் இருக்கிறாங்க இவங்க யாருன்னா கடவுள் இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் இப்ப எக்ஸ்ட்ரீம் அக்னாஸ்டிக்ஸ் என்ன சொல்லுகிறான் அவரு பூமி இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா என்ன இல்ல கர்த்தர் இருக்கிற மாதிரியே என்ன பண்ணல தோணவில்லை அதனால இப்ப இப்படிப்பட்ட சில உலக பிரகாரமான தத்துவங்களை கொண்டவர்களோடு இந்த ஜுடாய கிறிஸ்டியானிசம் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவர்கள் அநேக பாடுபட வேண்டியதா இருக்கிறது ஏனென்றால் ஒருத்தர் கடவுளே இல்லைன்றான் ஒன்று சொல்றான் கடவுள் இருக்கிறான்னு கூட ஒத்துக்கிறேன் அப்ப ஏன் இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்று என்ன பண்ண போகிறோம் ஒரு சில காரியங்களை வைத்து நாம் படிக்க போகிறோம் முதலாவது இந்த உலகத்திலே பாடுகள் உண்டு உலகத்திலே பாடுகள் உண்டு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுவீங்க அப்போ நமக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு நிச்சயமா நாம் கிறிஸ்தவர்கள் நான் உலகத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன் என்ன பேசி கொண்டிருக்கிறேன் உலகத்தை குறித்து பேசுகிறேன் இந்த உலகத்திலே கர்த்தர் மனிதனை படைக்கும் பொழுது ஒரு சில வேதனைகளோடு ஒரு சில பெயின் அப்படின்னு சொல்லப்படுகிற பெயின்னு சொன்னால் வேதனை தான் வேதனைகளோடு தான் கர்த்தர் படைத்திருக்கிறார் உடனே வேதனைன்னு சொன்னோன்னு நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க கடன் வேதனை அந்த வேதனை இந்த வேதனை அதெல்லாம் கொடுத்து நான் பேசுவேன் கர்த்தர் ஒரு சில வேதனைகளோடு பூமியை என்ன பண்ணப்பட்டிருக்குது படைக்கப்பட்டிருக்குது எதற்காய் படைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியம் எதற்காய் படைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் தேவன் பூமியை பார்த்து என்ன சொல்கிறார் முதலாவது இந்த அதிகாரத்திலே என்ன பண்ண 28 வசனம் சொல்லுகிறது பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ஃபில்லிங் த அர்த் அண்ட் சப்டியூயிங் இட் ஃபில்லிங் த அர்த் அண்ட் சப்டியூயிங் இட் பூமியை ஆண்டு கொண்டு என்ன பண்ணுங்கள் அதை ஆளுங்கள் என்று தேவன் சொல்கிறார் இப்போ ஆளுகிறதுக்கும் ஆண்டு கொள்வதற்கும் ஒரு பெரிய வேலை என்னவென்றால் அவர்கள் தோட்டத்தை பண்படுத்தி என்ன பண்ண வேண்டும் பாதுகாக்க வேண்டும் பண்படுத்தி பாதுகாக்க வேண்டும் அதை நல்லபடியாக பாதுகாத்து எல்லா வேலையும் செய்யணும் இப்போ எல்லா வேலையும் செய்கிறப்ப மனுஷனுக்கு கொஞ்சமாவது சரீரத்தில் வலி இருக்குமா இருக்காதா வலி இருக்குமா இருக்காதா சரீரத்தில் கொஞ்சமாவது வலி இருக்குமா இருக்காதா ஏன்னா எல்லாம் இப்படி ரொம்ப பயப்படுது இருக்கும் வலி இருக்கும் சரி இப்போ வலி எதற்கு அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வலி எதற்கு என்றால் ஒரு பொருளை அளவு கடந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா அந்த இடத்துல ஒரு வலி வருகிறது அளவு கடந்த மாதிரி யூஸ் பண்ண என்ன வருது ஒரு வலி வருது அதனால கர்த்தர் வலிகளை உண்டு பண்ணினார் அது மனிதனன் நல்லதுக்காக உண்டு பண்ணினார் மனிதனை நல்லதுக்காக உண்டு பண்ண இப்போ காலை இப்போ ஜிம்னாஸ்டிக்ஸில் பார்க்குறோம் ரெண்டு பேரும் காலை என்ன பண்ணுறாங்க இப்படி பிரிச்சுக்கிறான் நீங்கள் போய் வீட்டில் விரித்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன் அது கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணா ஒரு காலத்துல என்ன ஆகும் அதை என்ன பண்ணலாம் காலை இப்படி விரிக்கலாம் இப்ப இது கொஞ்சம் விரிக்கிறப்ப என்ன ஆகுது ஒரு அளவுக்கு நம்மளுக்கு என்ன வருது வலி வருது அப்ப என்ன சொல்லுது சரீரம் எப்பா என்ன பண்ணாத இதுக்கப்புறம் பண்ணாத இப்போ சில ஆளுங்க இருக்கிறாங்க என்ன வலி வந்தாலும் செய்வேன் அதை செய்து முடிச்சுட்டு அப்புறம் ரொம்ப நாள் வலியில கஷ்டப்படுவான் ரொம்ப அறிவு இருக்கிறான் சொல்லுவான் வலி கொஞ்சம் வந்த உடனே சரி இது என்ன பண்ண வேணாம் இது அளவுக்கு மீறி என்ன பண்ணக்கூடாது
செய்யக்கூடாது. இப்ப 5 கிலோ தூக்க வேண்டிய இடத்துல 500 கிலோ தூக்க முயற்சி செய்தா என்ன ஆகும்? வலி வரும். இப்ப வலி என்பது தேவன் படைத்ததுதான், கரெக்டா இல்லையா? வலி என்பது என்னது? தேவன் படைத்ததுதான். அதனுடைய நோக்கம் என்ன? மனிதன், மனிதனை காப்பாற்றுவதற்காக தேவன் படைத்தார். மனிதனை காப்பாற்றுவதற்காக படைத்தார். இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா போய் பண்படுத்தி பாதுகாத்து அதை என்ன பண்ணு, அதை பெருக்கு என்று சொல்லியிருக்கிறார். இப்ப விவசாயிட்ட போயிட்டு என்னப்பா நீ வேலை செய்யறப்போ உனக்கு வலிக்குமா வலிக்காதா, கொஞ்சமாவது என்ன பண்ணணும், வலிச்சாதான் இதை செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு என்ன தெரியும், ஒரு அறிவு இருக்கும். அதனால தேவன் தான் என்ன பண்ணுகிறார், வலிகளை உண்டு பண்ணுகிறார். முதலாவது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும், வலி இருக்கும், வலி இருக்கும். ஆனா நீங்க நானும் சொல்ற மாதிரி எல்லா வழிகளையும் இதை கொண்டு வர முடியாது. அதனாலதான் இதை சிஸ்டமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாய் படிக்கிறோம். இப்ப பூமியில என்ன இருக்குது, நெருப்பு இருக்குது. இந்த நெருப்பு பக்கத்துல போனா என்ன பண்ணும், சுடும். இப்ப அதுக்குன்னு சுடுறதெல்லாம் தப்பா, இந்த சூட்டு சூட்டை உணர்கிற தன்மை மட்டும் இல்லைன்னா அதுல உட்காந்து நம்ம அவிஞ்சே போயிடுவோம், கரெக்டா இல்லையா? அதனால தேவன் வழிகளை உண்டு பண்ணார். சுற்றுச்சு வலிக்குது வலிக்குது, ஏன் வலிக்கிறது? அதை தேவன் பூமியிலே வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இது உன் பாதுகாப்பிற்காகவும் என் பாதுகாப்பிற்காகவும், நம்ம எதை செய்யக்கூடாது என்பதற்காக கர்த்தர் ஒரு எல்லை கோட்டை நிரூபித்திருக்கிறார். We have to understand suffering and pain from that context. சில வேலை பைக்ல அவசர அவசரமா போய் எங்கேயாவது உளுந்து கை கால உடச்சுக்கிறது, அப்புறம் ஒரே வலிக்குது, ஐயோ கர்த்தர் ஏன் இப்படி பண்ணார். வலின்றது நீ எல்லை கோட்டை தாண்டி போனதுனால உண்டான ஒரு பிரச்சனை, கரெக்டா இல்லையா? So, the possibility of suffering and pain is not a negative consequence, but a positive ingredient of a human life. வலியும் வேதனையும் நெகட்டிவிசம் கிடையாது, அதை பாசிட்டிவாக என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்தாலும் கால் வலிக்கும் பாருங்க, அப்போ நம்ம என்ன சொல்லணும், கொஞ்சம் உட்காந்தாதான் என்ன பண்ணும், கால் வலி சரியாகும். இப்போ தேவன் வலிகளை என்ன பண்ணுகிறார், அவர் தான் உண்டு பண்ணுகிறார். ஹீ இஸ் த ஆத்தர் ஆஃப் திஸ் pain and suffering, so that man will be highly protected. சரியா? இதை பார்க்கும் பொழுது இவனுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறாரு பாருங்க, அதை பண்படுத்தி பார்த்துக்கொள். இப்ப தோட்ட வேலை செய்யறப்போ வலிக்குமா வலிக்காதா? கொஞ்சமாவது வலிக்கணும், கொஞ்சமாவது வலிக்கணும். ஏன்னா அவனுடைய லிமிட்டேஷன்ஸ்க்கு மேல அவன் என்ன பண்ணுகிறான், வேலை செய்கிறான். சோ ஹி இஸ் எக்ஸீடிங் ஹிஸ் லிமிட்டேஷன்ஸ் அண்ட் கேபபிலிட்டிஸ். கொஞ்சம் தூரம் போறப்ப அது என்ன வருது, அது வலிக்கிறது. So pain felt is by no means a punishment from God for wrong activities, but a positive signal for a human limitations. Amen. அதுல வலியும் வேதனையும் சொன்ன உடனே அது கர்த்தர் கொடுத்த ஒரு முக்கியமான மெக்கானிசம் மனிதனுக்கு. அது மட்டும் இல்லைன்னா சில பேர் சொல்லுவாங்க தலை வலிக்குது. தலைவலின்றது ஒரு வியாதியே கிடையாது. அந்த தலை ஏன் வலிக்குதுன்னா வேற ஏதோ வியாதி இருக்கிறதுனால தலை வலிக்குது. வேற ஏதோ வியாதி இருக்கிறதுனால அது ஒரு சிக்னல் மாதிரி, இப்போ டிராஃபிக்ல சிக்னல் போட்டு வச்சுக்கிறான்னு பாருங்க, தலைக்கு மேலே லைட்டு, அந்த மாதிரி உடம்புல ஏதாவது சரியில்லைன்னா என்ன வலிக்கும், தலைவலிக்கும். நிறைய ஆளுங்க நினைப்பாங்க தலைவலின்றதே ஒரு பெரிய வியாதி, தலைவலின்றது ஒரு சிக்னல் ஏஜென்ட் மாதிரி. தலை வலிக்குதுன்னா வேற எங்கேயும் ஏதோ என்ன பண்ணுது, உடம்புல பிரச்சனை இருக்கு. இப்போ ஜுரமும் ஒரு சிக்னல் தான் பாருங்க. ஜுரம் வருதுன்னா எல்லா இடத்துலையும் சுடுது. இப்போ எல்லா இடத்துலையும் போய் சூடு போட்டுக்க முடியாது, மாத்திரை கொடுக்க முடியாது. இது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருதுனால என்ன ஆகுது, அந்த வலியும் வேதனையும் உண்டாகிறது. அதனால கர்த்தர் எந்த வலியும் இல்லாம எந்த வேதனையும் இல்லாம உன்னை காப்பாத்துவார்னு யாராவது தீர்க்கதரிசனம் சொன்னாங்கன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் தான் என்ன பண்ணிருக்காரு, தலை வலி வலிகளையும் வேதனையும் என்ன பண்ணிருக்காரு, மகனே கர்த்தர் உன்னை எந்த வேதனையிலிருந்து காப்பாத்துவார்னா முதல்ல வேதனையை நிர்ணயிக்கணும். சில வேதனைகள்லாம் இருந்தாதான் நம்ம தப்பு செய்ய மாட்டோம் பாருங்க, கரெக்டா? இது வந்து கர்த்தர் மனிதனுக்கென்று இந்த பூமியிலே உண்டு பண்ணின ஒரு காரியம், பூமியிலே உண்டு பண்ணின காரணம். அது அதுக்காக கர்த்தர் வயிற்று வலியை உண்டு பண்ணார்லாம் சொல்ல வரல. இந்த வலிகள் என்ன பண்ணுகிறது, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அவனுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன பண்ணுகிறது, கர்த்தர் காண்பிக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட வலிகளும் வேதனைகளும் என்ன பண்ணுதுன்னா கர்த்தர் நமக்கு ஒரு ஃபியூச்சர் வார்னிங்காக வைத்திருக்கிறார். கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபியூச்சர் வார்னிங், எதிர்காலத்துல எதிர் வருகிற நாட்களிலோ இல்ல எதிர்காலத்திலேயோ நீ எந்த பிரச்சனையும் சந்திக்கப்படாத இருக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணுகிறான், ஒரு வலியும் வேதனையும் என்ன பண்ணிருக்கான், தேவன் மனிதனுக்கு வைத்திருக்கிறான். சில வலி வேதனைகள் இருக்கு பாருங்க, இது சரீரமா இருக்காது, ஒரு பிசிக்கல் வேதனையா இருக்கும், ஒரு பிசிக்கல், ஒரு மென்டல் வேதனை. இப்போ ஒரு நல்ல உறவுக்குள்ளாக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரே மனசு உடைச்சலா இருக்கும், மன வேதனையா இருக்கும். ஏன் தேவன் அப்படி வச்சிருக்கிறார்,
ஏனென்றால் இன்னைக்கு உனக்கு மனசு குறைஞ்சாதான் நீ என்ன பண்ணுவ அந்த நல்ல உறவுகளை சரி பண்ணிப்ப உறவுகளை என்ன பண்ணுவ சரி பண்ணுவ அப்ப என்ன என்ன பண்ணுது எதிர்காலம் காப்பாற்றப்படும் கரெக்டா இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு பாத்துக்கோங்க ஒரு நாள் சண்டை போடுறோம் சண்டை போட்ட உடனே உணர்வுகளே கிடையாது சண்டை போட்டு நம்ம உணர்ச்சியே இல்லாம அப்படியே போயிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன் எதிர்காலத்துல பிரிவதற்கே உண்டான வாய்ப்பு உண்டாயிடும் அதனால சண்டை வர்றது அந்த இடத்துல வேதனை உண்டாகிறது என்றால் எதிர்காலத்தை காப்பாற்றுவதற்காக இப்பொழுது சில வேதனைகள் நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஒருத்தரோட திடீர்னு பேசிட்டு இருக்கோம் சண்டை வந்துடுது மனசு கஷ்டமாயிருது மனசு கஷ்டமானதுனால என்ன பண்ணுறோம் அடுத்த முயற்சி எடுத்து எதிர்காலத்துல இந்த நட்பு நீடிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறோம் ஒரு முயற்சி உண்டு பண்ணுகிறோம் கரெக்டா எத்தனை பேர் புரியுது நான் சொல்ல வரேன் வேதனையும் வழின்னு சொன்ன உடனே உடனே நம்ம ஆளுங்க எல்லாரும் ஒரே கணத்துல குவிச்சிடுவாங்க ஒன்னு கத்தர் எல்லாத்தையும் செய்வார் இல்ல கத்த செய்ய மாட்டோம் இல்ல வழியும் வேதனைகளை குறித்த சில அடிப்படை கோட்பாடுகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தர் பூமி படைத்த நோக்கத்திலே இவைகள் எல்லாம் உள்ள வச்சிருக்கிறார் இவைகள் எல்லாம் என்ன பண்ணிருக்கார் கர்த்தர் உள்ள வைத்திருக்கிறார் ஆமா ஹீட் அண்ட் லைட் தேவன் பூமியை பார்த்திருந்தால் வெளிச்சமும் உஷ்ணத்தையும் வைத்திருக்கிறார் இதெல்லாம் எதுக்கு அது ரொம்ப வெளிச்சமா இருந்தா கண்ணு பூசுது ரொம்ப உஷ்ணமா இருந்தா வேர்க்குது இதெல்லாம் எதுக்குன்னா உன் சரீரத்தை நீ கொஞ்சமாவது நல்லா நீடித்த நாட்கள் வாழணும் என்ன பண்றாரு இதை பாதுகாக்கும்படியாக இந்த சிஸ்டம் எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆமா இப்ப ஆதியாகமம் 2:18 ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் சரி இப்ப இந்த ஏற்ற துணையினுடைய நோக்கம் என்ன ஃபங்க்ஷனிங் இன் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் எஸ்பெஷலி மேன் அண்ட் ஒய்ஃப் தட் தே மே ஃபுல்ஃபில் காட் கிவன் டாஸ்க் மனிதன் கொடுத்த வேலையை ஒரு புருஷனும் மனைவியுமாக சேர்ந்து அதை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுறார் தேவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் ஆமா இப்ப இந்த முடிவை கரெக்டா போகணும்னா இதுல சில சென்சிட்டிவிட்டி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளையும் கரெக்டா ஆணுக்குள்ளாகவும் இருக்கிறது பெண்ணுக்குள்ளாகவும் இருக்குது கணவனுக்குள்ளாகவும் இருக்குது மனைவிக்குள்ளாகவும் இருக்குது இப்ப இந்த சென்சிட்டிவிட்டி வேலை செய்கிறப்ப அது ஒரு பெரிய வேதனையாவே இருக்கும் பாருங்க அது ஒரு பெரிய வேதனையாவே இருக்கும் ஏண்டா இவளை கல்யாணம் பண்ணிட்டோம் ஆனா அவர் 2 மணி நேரம் கழிச்சு நினைச்சு பார்ப்போம் இவ இல்லைன்னா என்ன பண்ண முடியாது நம்ம வாழவே முடியாது இப்படிப்பட்ட இந்த சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்ப ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அநேக மன உளைச்சல்கள் வேதனைகள் பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வருது இப்ப இந்த மாதிரி ஒன்றும் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் தேவன் நமக்கு கொடுத்த வேலையை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா செய்ய முடியாது தேவன் ரெண்டு பேரும் கொடுத்த வேலையை என்ன பண்ண முடியாது ஒன்னா சேர்ந்து செய்ய முடியாது அதனால இந்த பாடுகள் என்பதே தேவன் மனிதனுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ்ல கொடுத்து வைத்திருக்கிறார் எதற்கு என்றால் சரியா எல்லாம் இயங்குவதற்கு கொடுத்து வைத்திருக்கிறார் நம்ம கரெக்டா இல்லையா இது நம்ம முதல்ல ஒத்துக்கணும் பூமியில இருக்க வரைக்கும் கொஞ்சம் பாடுகள் வேதனைகள் இருக்கும் என்ன பாடுகள் வேதனைகள்னு முடிவு பண்ணிக்கணும் என்ன பாடுகள் வேதனைன்னு முடிவு பண்ணணும் கடன்லதான் வாழணும்னா அதுவும் முடிவு பண்ணல அது கர்த்தர் சொல்ல இதெல்லாம் நல்ல முடிவுகள் புருஷன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா மனசு கஷ்டம் வரணும் அப்பதான் என்ன பண்ண முடியும் அதை போய் பேசி முடிச்சு சமாதானமாகி தேவனுடைய வேலையை என்ன பண்ண முடியும் செய்ய முடியும் ஸோ தேவன் தான் என்ன பண்ணுகிறார் இதெல்லாம் வைக்கிறார் ஸோ பெயின் அண்ட் சஃபரிங் இன் திஸ் ரிகார்ட் ஆர் நாட் நெசசரி ஈவில் இந்த கோட்பாட்டிலும் இந்த அடிப்படையினிலும் வேதனையும் வருத்தங்களும் தீமை என்று சொல்ல முடியாது கரெக்டா உங்க கை சுடுது நெருப்பு பக்கத்தில் போறப்ப அது தீமைன்னுவீங்களா நன்மை என்னுவீங்களா அது பெரிய நன்மை அது மட்டும் தெரியலன்னா உங்க கையே வெந்து போனா கூட என்ன பண்ணது உங்களுக்கு தெரியாது தேவன் இந்த மெக்கானிசம் வைத்திருக்கிறார் இவைகள் மனிதனுடைய நல்லதுக்காய் தேவன் வைத்திருக்கிறார் ஆமே கரெக்டா ஸோ குடும்பத்துல சில பிரச்சனை வந்ததுன்னா ஏன்டா கத்தர் இப்படி பண்றாருன்னு நினைக்க வேணாம் இது மூலமா கத்தர் ஏதோ நம்மளுக்கு சொல்லி தராரு ஃபியூச்சர்ல பிரச்சனை வராம இருக்கிறதுக்குன்னு இப்பயே என்ன பண்றாரு நம்மள ரெடி பண்ணுகிறார் என்று நாம் என்ன பண்ணலாம் உணர்ந்து கொள்ளலாம் பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் என்ன வழி என்ன வேதனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப நலமான விஷயமா இருக்கும் சரியா வேதனைகள் என்று சொல்லும் பொழுது வழிகள் என்று சொல்லும் பொழுது இது ஏதோ நம்மளுடைய லிமிட்டேஷனை மட்டும் சொல்லுவது கிடையாது பட் இட் ஆல்சோ மேபி எ பாசிட்டிவ் சேலஞ்ச் ஃபார் த ஃபர்தர் ஆக்டிவிட்டி ஆமா இன்னும் நாம் முன்னேறி செல்வதற்கு இப்படிப்பட்ட வழிகள் வேதனைகள் கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது தாங்கி கொள்ள வேண்டியதாக இருக்குது இப்போ 100 மீட்டர் ரேஸ் ஓடுறவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்க
ரொம்ப வலியும் வேதனையும் உண்டாகுது. அப்புறம் அதையே தொடர்ந்து செய்யறப்ப என்ன பண்றாங்க, அது அவங்களுக்கு சுலபம் மாறிடுது. அதனால நமக்குள்ளா இருக்கிற ஆற்றல்களையும் நமக்குள்ளா இருக்கிற கர்த்தர் கொடுத்த மிக பிரம்மாண்டமான காரியங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த வலியும் வேதனையும் என்ன பண்ணுகிறது என்றால் நமக்கு வழி வகுக்கிறதாய் மாறுகிறது. கொஞ்சம் வலிச்ச உடனே அதையே தொடர்ந்து செய்தோம்னா என்ன பண்றோம், அதுல வெற்றி பெற்றுடுறோம். கரெக்டா ஆமா இல்லையா? இப்ப பிரசங்கம் பண்றப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 5 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா அதையே தொடர்ந்து நம்ம செய்யறப்ப என்ன பண்ணுகிறோம், 6 ஹவர்னாலும் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணுகிறோம். அதனால வலி வேதனைகள் வரும் பொழுது அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து ஒரு முன்னேறி செல்லக்கூடிய பாதையில நம்ம என்ன பண்ணலாம், அதை பார்க்கலாம். ஆமா, முன்னேறி செல்லக்கூடிய பாதையில நாம் அதை பார்க்கலாம். அதனால பாடுகள், எல்லா பாடுகளையும் என்ன பண்ணக்கூடாது, ஒரே கும்பல்ல போட்டு கர்த்தர் பாடுகளையும் வேதனைகளையும் உண்டாக்கினான்னு சொல்லக்கூடாது. சில பாடுகள் வேதனைகள் எதிர்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அது நமக்கு நல்லதுன்னு என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமா, ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை, இதை நான் எல்லாத்துலையும் சொல்லுவோம் பாரு. அப்போ அவர் ரொம்ப வேதனைப்படுவார், எனக்கு மட்டும் ஏன் கல்யாணம் ஆகலை. நான் சொன்னேன் பூமியில் நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்கு, இல்லை எனக்கு தான் இப்படி நடந்துச்சு, வேதனை வேதனை மேலே இருப்பார். நான் கத்துட்டு போயிட்டு கத்தாவே ஏன் இவர் கல்யாணம் ஆகலன்னு கேட்டால் சொன்னார், இவன் கல்யாணம் ஆனால் இன்னும் வேதனைப்படுவான், அதனால இவனை காப்பாற்றி வச்சிருக்கிறான். எப்படி அது இன்னைக்கும் உண்மையாக தான் இருக்குது பாருங்க, இன்னைக்கும் உண்மையாக தான் இருக்குது. அன்னைக்கு சமீபத்தில் அவரை சந்தித்தேன், என்னையா பண்ணுறதுன்னு கேட்டேன், டிடி பண்ணிட்டு இருக்கேன்னாரு. நான் கேட்டேன், டாக்டர் ஆஃப் டிவினிட்டியான்னு கேட்டேன், டாங்கி அண்ட் டோபி வேலை பண்ணுறேன் அப்படின்னா, கழுத மாதிரி வண்டியில் கூப்பிட்டு போய் விடுற, வீட்டில் வந்து துணி துவைச்சு காய போடுறேன், இதுக்கு கல்யாணம் தேவையா கேட்டால் டிடியா, டாக்டர் ஆஃப் டிவினிட்டின்னு வச்சுருக்கிறாங்க, டாங்கி அண்ட் டோபியா. அவருக்கு தான் இந்தமாரி கேள்வி கேட்டார். நான் அப்போ யோசித்த பாருங்க, இவர் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப நலமான விஷயம். அதனால சில வேதனைகள் எல்லாம் நாம் சரியாக கடந்து செல்லும் பொழுது என்ன பண்ணுகிறோம், வெற்றி பெறுகிறவர்களாய் மாறுகிறோம். சரி, இப்ப அடுத்தது, பூமியிலே அநேக பாடுகள் வேதனைகள் இருக்கிறது, இதனுடைய ஆரம்பம் என்ன, பாவமும் பிரச்சனைக்குரிய தீமையை உண்டு பண்ணுகிற ஆரம்பங்கள் என்று சொல்லலாம், அதுக்கு பிசாசு என்று சொல்லலாம். Sin and evil are the cause for the suffering on this earth. இதுல நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரியா? இப்ப இது முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டு பாருங்க, இப்போ சில வேளையில் நீங்கள் நிறைய சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகுனா, அப்படி இந்த இடத்துலலாம் வலிக்கும், என்ன பண்ணும், இந்த மேலே தோல் பட்டெல்லாம் வலிக்கும். நான் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க டாக்டர்ஸ், அவங்கள்ட்ட கேட்பேன், என்னப்பா சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சா இங்கெல்லாம் வலிக்குது, எல்லாம் வயிறு வலிக்குதுன்னு வாங்க, மாற்றி இங்கே வலிக்குதுன்னு. அப்போ சொன்னார், சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி குடி, நீ பாட்டுக்கு 2 குடம் 3 குடம் தண்ணி குடிச்சேன்னா லங்ஸ் விரியறதுக்கே இடம் இல்லாமல் தாண்டா வலிக்குது. எப்படி உங்களுக்கு புரியுதா? அவரு தண்ணி ஃபுல்லா, நம்ம ஆளுங்க சாப்பிட்டு முடிச்சோன்னு தண்ணியை மடக்கு மடக்குன்னு குடிச்சு அதை வேற போட்டு என்ன பண்றது, ஃபில் பண்ணி வச்சிடறாங்க, டேங்க் ஃபில் பண்ண மாதிரி. அப்போ அவர் சொன்னாரு, இந்த வேதனை வந்து இந்த பெயினை கூப்பிட்டு ஏசு நாமத்துல போனா போவாது, ஏன்னா இது வந்து சிஸ்டம் இப்படி வச்சிருக்கிறாரு, இந்த சிஸ்டமை நம்ம தப்பா யூஸ் பண்றதுனால என்னது ஒரு வலி வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படியே மயக்கமா வருது, சாப்பிட்டோன்னா மயக்கம் என்ன பண்ணாது, வராது. இதை போயிட்டு ஏசு நாமத்துல ஜோமன் நல்லா என்ன பண்ண வேண்டாம், ஏன்னா இது வந்து ஒரு சிஸ்டம், இதை தேவன் படைத்து இதுக்கு சில நோக்கங்களையும் திட்டங்களையும் தீர்மானங்களையும் சில இயக்கக்கூடிய சில தன்மைகளையும் வைத்து என்ன பண்ணிருக்காரு, அதை வைத்திருக்காரு. அதனால எல்லா வலியும் வேதனையும் பார்த்து என்ன பண்ணக்கூடாது, அதை ரொம்ப பெருசா யோசித்து இது பிசாசு அனுப்பிச்சா அவன் சூன்யம் வச்சானா இவன் சூன்யம் வச்சானா யோசிக்க வேண்டியது இல்லை. இது நீ உன் உடம்ப ஒழுங்கா பாத்துக்கிட்டாவே என்ன பண்ண வேண்டாம், பிரச்சனைகள் உண்டாக்க வேண்டாம். ஒரு அம்மா வந்து அப்படிதான் குஜராத்தில் அப்படியே பலவீனமா வராங்க, வந்துட்டு சொன்னாங்க, பா ஜோமனுப்பா பலனே இல்லைப்பா, நான் பார்த்தேன் இவ்வளோ பலவீனமா இருக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன இந்த மாதிரி சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு. அவன் சொன்னாங்க, 2 மாசம் ஆயிருக்கும். நான் கேட்டேன், 2 மாசம் சாப்பிடாத ஆளுக்கு இயேசு நாமத்தில் ஜோம் பண்ணா கூட என்ன பண்ணாது, வேலைக்கு ஆகாது, 2 வாரம் நல்லா சாப்பிட வைங்க அப்புறம் ஜோம் பண்ண கூட்டுவாங்க சரியாயிடும் அப்படின்னு. ஏனென்றால் இயற்கையாக தேவன் கொடுத்த சிஸ்டமை ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அதுக்கு வேதனைகளும் வலிகள் என்ன பண்ணுது, உண்டாகிறது. அதனால எல்லா வழியும் வேதனையும் எடுத்து கர்த்தர் இதுக்கு செய்தார் அதுக்கு செய்தார்னு சொல்லிடக்கூடாது. இப்போ பாவமும் தீமையும் தீயவன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிசாசினால் உண்டானதுன்னு ஒன்னே எல்லா பிரச்சனையும் அவனை தள்ளிடுவாங்க, எல்லா பிரச்சனையும் என்ன பண்ணுவாங்க அவன் மேலே தள்ளிடுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் பிசாசு. கரெக்டா? ஒருத்தர் அப்படிதான் பாருங்க, ஒரு மீட்டிங் அவசர அவசரமாக வந்தார்,
வர்றப்ப என்ன ஆயிடுச்சு, பக்கத்து ரிக்ஷாக்காரன் மேல ரிக்ஷாக்காரன் என்ன பண்ணிட்டான், கார்ல ஒரு கோடு போட்டான். உடனே வந்து சாட்சி சொல்றாரு, பாருங்க வருகிறப்ப பிசாசு என்னை அழிக்க நேரிட்டான், ஆனால் கடைசியில கர்த்தர் ஒரு கார்ல ஒரு கோடோட என்னை தப்பிக்க வைத்தார். ஏன் ரிக்ஷாக்காரன் வந்து உன்னை அடிச்சு கொள்றதுன்னா இது நடக்காத ஒரு விஷயம், நீ அவனை அடிச்சு கொள்ளாம தான். கரெக்டா? அதனால பாடுகளை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துருவாங்க, சேர்த்துட்டு அவன் மேல என்ன பண்றது, பழிகளை போட்டுறது. அதனால அவன் மேல பழியே இல்லைன்னு சொல்ல வரல, அவன் தான் முக்கியமான விஷயம். அதனால இதுக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம், சஃபரிங் இஸ் ஆல்சோ எ கிரிம் ரிசல்ட் ஆஃப் சின் அண்ட் ஈவல் என்று சொல்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகளும் வேதனைகள் கூட பாவத்தினாலும் தீயவனாகிய பிசாசினாலும் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். சரியா? இப்ப அந்த ரெண்டாவது ஏரியாவுக்கு போறோம். முதலாவது பாடுகள் என்று சொல்லும் பொழுது, இதை தேவன் நமக்கென்று பூமியில உண்டாக்கின ஒரு பாதுகாப்பு கவசம், பாதுகாப்பு கவசம். அது மட்டும் இல்லைன்னா நம்ம எதை என்ன செய்யணும்னு என்ன பண்ண முடியாது, நமக்கு தெரியாது. அதனால சில உறவுகளில் கூட வேதனைகள் உண்டாகிறது, ஏனென்றால் அந்த உறவுகளை சரிப்படுத்தணும். ஏன்னால் கர்த்தர் பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கார். இதை மட்டும் நீ சரிப்படுத்தலைன்னா பின்னாடி நோக்கம் என்ன பண்ணப்படும், அடிபட்டு விடும். அதனால சில மனவேதனைகள், சில மனக்குளைச்சல்கள் இதெல்லாம் உண்டாகிறது வந்து நமக்கு ஒரு நல்லது. பாருங்க, நமக்கு ஒரு நல்லது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஊழியம் சரியா வளரலன்னு ஒரு கவலை இருக்கணும். அந்த கவலை மட்டும் இல்லைன்னா என்னைக்குமே ஊழியம் வளராது. கரெக்டா? நான் கவலையே பட மாட்டேன் அப்படின்னா எதையாவது ஒன்னு குறிச்சு கவலைப்பட்டதா என்ன பண்ணுவேன், கொஞ்சமாவது அதை யோசித்து ஏதாவது என்ன பண்ணுவேன், செய்வேன். ஸோ சில சில வழிகள் என்ன பண்ணணும் நமக்கு இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வரேன். நான் ஏற்கனவே ஒரு பிறகு அதை சொல்லியிருப்பேன். இந்த ஊழியத்தில் வருகிறப்ப நிறைய பேர் அழைப்பை குறித்து ரொம்ப கவலையாயிடுவாங்க. கர்த்தர் என்னை நேராக கூப்பிடல, கர்த்தர் எனக்கு என்ன பண்ணல, தரிசனம் கொடுக்கல. அவருக்கு மட்டும் கர்த்தர் காமிச்சு காட்சி கொடுத்து என்ன பண்ணிருக்காரு, கூப்பிட்டுருக்காரு, எனக்கு எந்த படக்காட்சியும் போடல. எல்லாம் நிறைய பேர் கவலையாயிடுவாங்க. அழைப்புல இதுல நிறைய பிரச்சனை இருக்குது. ஒருத்தர் சொல்லுவாரு, நான் சாவ போற நிலைமையில இருந்தேன், கர்த்தர் அப்படியே நீ தோன்றி கூப்பிட்டார். அப்படின்னா எல்லாரும் சாவ போனதான் கர்த்தர் கூப்பிடுவாரா? இவங்க சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா வச்சு, சில வேலை சாட்சிகள்லாம் நமக்கே பயமா இருக்கு. ஒருத்தர் சொல்லுவார், தூக்கு போடுறதுக்கு கயிறு தலையில விட்டேன், அப்ப பாத்தீங்கன்னா என் பீரோல ஒரு வசனம் இருந்தது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதுல கழுத்துல கயிறை விடுறதுக்கு முன்னாடி நின்னு கூட நீ என்ன பண்ணிருக்கலாம், அத தெரியுது. மட்டமா இருக்குது கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய செவிக்கு என்ன பண்ண மாட்ட, கொஞ்சம் கூட எசைஞ்சே கொடுக்கல. அட்லீஸ்ட் சாவ போற டைம்ல அந்த வசனம் கண்ணுல பட்டுது, சோத்துறோம். அதனால நம்ம என்ன சொல்றோம், இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாவுற நிலைமையதான் கர்த்தர் வந்து பேசுவார். இது இன்னொரு பிரச்சனைக்குரிய விஷயம். கர்த்தர் டெய்லி பேசுறார், ஆனா சாவ போறப்பதான் அவன் கண்ணும் காதும் என்ன பண்ணுது, நல்லா கேக்குது. சரியா? சிலர் ஆஸ்பத்திரியில படுத்திருக்கப்பதான் சொல்லுவாங்க, நான் மரண படுக்கையில் இருக்கப்ப கர்த்தர் என்னை சந்தித்தார், உயிரோடு இருக்கிறப்ப துரத்தி துரத்தி ஒன்னு வந்து தேடினார், நீ அவர் என்ன பண்ணல, திரும்பி கூட பாக்கல, குழியில உளுந்து கை கால் உடைஞ்சு மூக்குக்கெல்லாம் போன பிறதான் என்ன பண்ற, அப்பா பிதாவேன்ற, அப்பதான் அவர் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்தன உடனே சொன்ன, கர்த்தர் இப்பதான் வந்தார்ன்ற. அதனால சில வேதனைகள் நம்மளே உண்டு பண்ணிக்கிறோம். அதனால இப்ப இந்த வலியும் வேதனையும் பார்த்த உடனே எல்லாமே பிசாசு இல்லாட்டி எல்லாமே நம்ம அப்படின்ற கேட்டகரிக்கு போவோம். முதலாவது இந்த பிசாசை குறித்து பார்க்க போறோம். சின் அண்ட் ஈவில் இன் த வேர்ல்ட் அண்ட் இன் ஹியூமன் லைஃப். இப்ப பாடுகளும் வேதனைகளும் ஏன் வந்ததுன்னா, இந்த உலகத்திலே தீயவனும் பாவமும் நிறைந்திருக்கிறதுனாலே மனிதனுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் காணப்படுகிறது. மனிதனுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் காணப்படுகிறது. இப்ப இது வந்து அநேக மதத்தினர் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் பாருங்க. அதனாலதான் இந்த கிளாஸ் நான் ரெடி பண்றதுக்கு முன்னாடி உண்மையிலேயே ஆவியானவற்றை நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். கர்த்தாவே எப்படியாவது இதை சரியா பிரசங்கம் பண்ண எனக்கு பண்ண பண்ணுங்க, திருப்பி செய்யுங்க. சர்ச்சில் பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி, ஏன்னா இயேசு செய்வார்னு சொல்லிட்டு அடுத்த சப்ஜெக்ட் எகிரி குச்சு போயிட்டே இருக்கலாம். ஆனா பைபிள் காலேஜ்ல அப்படிலாம் போக முடியாது. உன்னை ஆரம்பிச்சா என்ன பண்ணணும், உனக்கு கரெக்டா முடிக்கணும். ரெண்டாவது நம்ம சொல்லிட்டும் போக முடியாது, இதுல வீடியோ வேற எடுத்துன்னு இருக்கிறாங்க. அதனால உண்மையிலே ஆவியானவரை நீ தான் என்ன பண்ணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப தேவனுடைய தயவுனால நின்றுட்டு இருக்கேன் பாருங்க. ஏனென்றால் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம், இது வந்து இட்ஸ் நாட் எ சிம்பிள் ப்ராப்ளம். சிம்பிள் என்று சொல்ல முடியும்போது நீ இயற்கையாக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. இட் ஹாஸ் வேரியஸ் காம்ப்ளெக்சிட்டிஸ், இட் ஹாஸ் வேரியஸ் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ ஒன்று சொல்றேன் பாருங்க. இப்போ ஒருத்தன் வந்து ஒரு மிகப்பெரிய பண கஷ்டத்துக்குள்ள போயிடறான், மிகப்பெரிய பண கஷ்டத்துக்குள்ள போயிடறான். இந்த பண கஷ்டத்துக்கு பல ஆங்கிள் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒன்று அவன் என்னவா இருக்கலாம், முதலாவது முட்டாள்தனமா யாருடைய பேச்சையாவது கேட்டு என்ன பண்ணிருக்கலாம்,
வேலை செய்திருக்கலாம். இது ஃபுல் பணம். ரெண்டாவது, இவன் பணம் போட்டப்ப அந்த பிசினஸ் என்ன ஆயிருக்கலாம், டவுன் ஆயிருக்கலாம். கரெக்டா, அவன் பணம் போட்டப்ப என்ன பண்ணிருக்கலாம், அந்த பிசினஸ் டவுன் ஆயிருக்கலாம். இவன் நல்ல அறிவுக்குரியவனா சரியா பேசிருப்பான், திடீர்னு ஆட்சி கவர்ந்திருக்கலாம். திடீர்னு என்ன பண்ணலாம், ஆட்சி கவர்லாம். தெரியுமா உங்களுக்கு, ஆட்சி கவர்ந்ததுன்னு ஒரு நிமிஷத்துல கோடிக்கணக்கான பணம் இந்தியா விட்டு வெளியே போயிடும். பிசினஸ்மேன்லாம் என்ன பண்ணுவான், பணத்தை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணுவான், எது எதெல்லாம் சுருட்ட முடியுமோ எல்லாத்தையும் சுருட்டிடுவான். இப்ப கவர்மெண்ட் எல்லாம் சரியா இருக்கும், திடீர்னு ஒரு வியாதி, அது என்னது, சிக்கன் குனியா அப்படி இப்படின்னு, ஏதாவது சிக்கன் மட்டன் குனியான்னு ஏதாவது வந்துச்சுன்னா என்ன ஆகும், நாட்டின் பொருளாதாரம் எல்லாம் வீணாயிடும். எல்லாரும் வியாதியில இருந்தானே, எங்க எவன் எதை வாங்கி சாப்பிடுவான், எல்லாரும் என்ன பண்ணுவான். சோ பல பிரச்சனைகள், இப்ப இவன் முட்டாள இருக்கிறது மட்டுமல்ல, ரொம்ப அறிவு இருக்கிறவன் மட்டுமல்ல, இவனை சுற்றி பல பிரச்சனைகள் இருக்குது. சோ ஒரு பிரச்சனைகளுக்கு பாத்தீங்கன்னா 1008 காரணம் இருக்குது, 1008 காரணம் இருக்குது. இப்ப இந்த பிரச்சனைக்கு இவன் எல்லாம் கரெக்டா பண்ணிருப்பான், வீட்டுக்கு வந்தா நிம்மதி இருக்காது, வீட்டுக்கு வந்தா நிம்மதி இருக்காது, அதனால மூளை தாறுமாறா வேலை செய்யும். சோ இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஃபேமிலி பிரச்சனை இருக்குது. கரெக்டா, ஒரு பிரச்சனைகளுக்குன்றது இதுதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, நம்மளால டிஃபைன் பண்ண முடியாதுனால, we have complexity in our definition, we have complexity in our definition. அதனாலதான் இறையல்வாதிகள் எல்லாம் சொல்றாங்க, இந்த ப்ராவிடன்ஸ், தேவன் மனிதனை காப்பாற்றுகிறார் இந்த வேலையை குறித்து யாராலையும் முழுசா என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏனென்றால் இதுல நிறைய பிரச்சனைகள் உள்ளடக்கி இருக்குது. இதுல என்ன இருக்குது, நிறைய பிரச்சனைகள் உள்ளடக்கி இருக்குது. அதனால இங்க வாங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுவேன்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற எதையுமே கரெக்டா சொல்ல முடியாது, ஏனென்றால் அவரே வந்து எல்லாத்தையும் கிளீனா சொல்லிட்டு போனார். மற்ற எல்லாத்துக்கும் என்ன பண்ணுகிறோம், நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சுன்னு இருக்கிறோம். வி ஒன்லி கோயிங் டு டிஃபைன் அவர் ஓன் சென்டென்சஸ் அண்ட் பிலீஃப்ஸ். அதனால இப்ப எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சஃபரிங் இன் சச் எ கேஸ் இஸ் நாட் டியூ டு த கைண்ட் ஆஃப் வேர்ல்ட் காட் ஹஸ் மேட், பட் இட் இஸ் அ பனிஷ்மெண்ட் ஆஃப் சென். இப்ப தேவன் பூமியை படைக்கும் பொழுது இப்படிப்பட்ட வியாதி, வேதனைகள், தரித்திரம், இப்படிப்பட்ட காரியங்களோடு தேவன் என்ன பண்ணவில்லை, பூமியை படைக்கவில்லை. அதனால இப்ப நீங்க பாக்குற பூமியே இது ஒரு சபிக்கப்பட்டது, இல்லாவிட்டால் தண்டனைக்கு உரிய நிலைமையில் இருக்கிற பூமி. என்ன பூமி, இட்ஸ் வேர்ல்ட் தட் இஸ் ஆன் பனிஷ்மெண்ட். இது தண்டனைக்குரிய பூமியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது, சரியா. அதனால இந்த தண்டனைக்குரிய பூமியிலே நிறைய தேவையில்லாத அசம்பாவிதம் நடக்கிறது, கவலைக்குரிய காரியங்கள் நடக்கிறது, தீமை நன்றாக தலைவிரித்து கொண்டிருக்கிறது. அதனால பிசாசன் ஒருத்தர் இருக்கான், இது கூட நீ மாம்சம் என்று சொல்லப்படுகிற மனுஷன் இருக்கிறான், இவன் எடுக்கிற முடிவு பிரச்சனைக்கு உண்டாக இருக்குது. இவன் எடுக்கிற முடிவு மட்டும் இல்ல, இவன் பக்கத்துல எவனாவது இருந்தா அவன் எடுக்கிற முடிவு கூட என்ன ஆகுது, இவனுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனையா இருக்கு. ரொம்ப சிம்பிளான சொல்ல பாருங்க, நீங்க நல்லா குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், அழகா ஒரு பைக்ல ஜாலியா டிராவல் பண்ணிருக்கலாம். நீங்க எப்படி இருக்கிறீங்க, சுத்தமா இருக்கிறீங்க, ஆனா பஸ்ல போறவன் நல்லா பான் புறாக்கு போட்டு உங்க மேல துப்பலாம், அப்ப என்ன ஆயிடும் உங்களுக்கு, நீங்கள் அசுத்தமாகி விடுவீர்கள். இதுக்கு உங்களுக்கும் அதுக்கு என்ன இல்ல, சம்பந்தமே இல்லை. ஆனா யாரோ ஒருத்தன் பண்ற தப்பு என்ன பண்ணுவோம், உங்களை பாதிக்கலாம். அதனால இந்த நேச்சர் ஆஃப் சஃபரிங் அண்ட் பெயின் அண்ட் ப்ராப்ளம் என்று சொல்லும் பொழுது, வலி, வேதனை, பிரச்சனைகள் இந்த பூமியில டிஃபைன் பண்றப்ப, இதற்கு பல விதங்களிலே நாம் என்ன பண்ணுகிறோம், நாம் எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்து பார்க்கிறவரா இருக்கிறோம். இம்மிடியட்டா மனுஷன் என்ன சொல்லுவானா, ஒண்ணு இதை கர்த்தர் செய்தார். எப்படி செய்தார், கர்த்தர் தாங்க எல்லாத்தையும் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு செலவன் என்ன பண்ணுவான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிடுவான். யோபு மாதிரி எல்லாத்தையும் கர்த்தர் செய்தாரு, அவர் நல்லவருன்னு சொல்லிட்டு போயிடுவான். இன்னொருத்தன் இவர் இவ்வளவு மோசமானவர் சொல்லிட்டு போயிடுவான். இல்லாட்டி இன்னொருத்த என்ன சொல்லுவானா, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், கடவுளை திட்டி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இன்னொருத்தர் இருக்கிறாங்க, எல்லாமே பிசாசுன்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் பிசாசு, எதுக்கு எடுத்தாலும் டியூப்லைட் எரியலனாலும் பிசாசு, வாட்ச் ஓடலனாலும் பிசாசு, இது அடுத்த ஒரு கேட்டகரி. அதனால இப்ப பல மக்களை சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிரச்சனை பார்க்கிறவர்களாய் அமர்ந்திருக்கிறோம். அதனால த வேர்ல்ட் தட் வி ஹாவ் ஆஸ் அ ரியல் ப்ராப்ளம். ஆதியாகமம் 3:14-15 பார்க்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் நீ உன் பயிற்சியினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை கொடுப்பாய்,
உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்திற்கும் அவர் வித்திற்கும் தலை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் புதிய தலை நசுக்குவார் என்றார். சரி, இப்ப பாரு, இந்த இடத்துல நிறைய நெகட்டிவிசம் என்று சொல்லப்படுகிற சாபங்களை தேவன் பேசுகிறவராய் இருக்கிறார். இப்ப சாபங்களை தேவன் ஏன் பேச வேண்டும்? இது இவர்கள் கொடுக்கப்படுகிற தண்டனை, இது இவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை. இப்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க, கர்த்தர் நல்லவர் தானுங்க, அப்புறம் எங்க தண்டனை கொடுத்தார்? அன்பு என்ன பண்ணுகிறது? தீமையை என்ன பண்ணாது, அன்பு தீமை செய்யாது, அது தீங்கு நினையாது, அது சத்தியத்தை கண்டு என்ன பண்ணும், மனமகிழ்ச்சி. இட் ரிஜாய்ஸ் இன் த ட்ரூத், எனவே பைபிள் அப்படிதான் சொல்லுது. அப்ப சத்தியம் என்று சொல்லும் பொழுது, தேவன் நல்லவர் எல்லாம் சத்தியம் என்று சொல்லும் பொழுது, அவர் பாவத்தையோ பாவத்தை குறித்து காரியங்களை குறித்து கொண்டு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு போனார்னா அப்புறம் நீதி உள்ள தேவனா இல்லாது போயிடுவார். அதனாலதான் அன்பு என்ன பண்ணுகிறது, எல்லாவற்றையும் சரியாய் செய்கிறது. அன்பு என்ன பண்ணுகிறது, எல்லாவற்றையும் சரியாயிது. இப்ப மனிதன் பாவம் செய்து விட்டான், இவனுக்குன்னு கர்த்தர் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். இப்ப இந்த பனிஷ்மெண்ட்டை இன்னொரு ஆங்கிள் இருந்து நான் உங்களுக்கு பார்க்க உதவி செய்கிறேன். ஏனென்றால் இப்ப இன்னொரு விதத்தில் நீங்க பார்க்கலன்னா கர்த்தர் ரொம்ப கோபமானவரா தான் என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. நம்ம பார்க்கிறோம் பாருங்க, ஒன்னு கர்த்தரை ரொம்ப கோபம் பார்க்கலாம், இல்ல கர்த்தரை ரொம்ப கிருபை உள்ளவரா பார்க்கலாம். நான் எப்பயும் ரொம்ப கர்த்தர் கிருபை உள்ளவரா தான் பார்ப்போம் பாருங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்க என்ன பாக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும். வாட் டு யூ சீ, இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் யுவர் லைஃப். நீங்க கர்த்தர் ரொம்ப கோபமானவரா பாத்தீங்கன்னா நீங்களும் எல்லாரும் மேலையும் கோபப்பட்டுன்னேதான் இருப்பீங்க. நீங்க கர்த்தர் கிருபை உள்ளவரா பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாரும் மேலையும் கிருபை உள்ளவரா இருப்பீங்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் தெரியும் பாருங்க, வெளிநாட்டுல இருக்கிறார். அவர் எப்பயுமே கர்த்தர் கோபத்திலேயே இருப்பார்ன்ற அந்த ஐடியால வந்து அதுல அவர் ஊறி போய் அதுல அவர் பெரிய தீசிஸே எழுதிட்டார், பெரிய ஒரு டாக்டரினே எழுதிட்டார், கர்த்தர் கோபமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அதனால பாத்தீங்கன்னா எல்லாரும் மேலயும் அவரால் எல்லாரோடையும் ஒத்தே வர முடியாது, எல்லாரும் மேலயும் கோவம் வரும். மீட்டிங்ல பெரிய கான்பரன்ஸ்ல கூப்பிட்டு உட்கார வச்சா கூட திடீர்னு அந்த கான்பரன்ஸ் அரேஞ்ச் பண்றவர் யாராவது ஒரு எம்எல்ஏ எம்பி யாரையாவது கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் எந்திரிச்சு போயிடுவார், பிரசங்கம் பண்ண வேண்டியாலே எந்திரிச்சு போயிடுவார். கேட்டா இந்த பரிசுத்த ஸ்தலத்தை அசுத்தப்படுத்திட்டேன்னு சொல்லி எந்திரிச்சு போயிடுவார், பிரசங்கம் பண்ணாம போயிடுவார். அப்ப அவரோட நல்லா நெருங்கி பழகுவோம் பாருங்க. நம்மளுக்கு பலதரப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், நான் கேட்பேன் ஏன் இப்படி பண்ணீங்க, கர்த்தர் ரொம்ப பரிசுத்தமானவர், கர்த்தர் ரொம்ப பரிசுத்தமானவர். அதே கர்த்தர் தான் தேவனுடைய தற்சொரூபத்தை குறித்து இயேசு பூமியில வந்தார். அவர் யாரோடு பந்தி இருந்தார், உங்களுக்கு புரியுதா? நீங்க பைபிள கரெக்டா பாக்கணும். ஏனென்றால் தெய்வத்துவத்தின் மகத்துவங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் மூலமா என்ன பண்ணப்பட்டிருக்குது, நமக்கு அருளப்பட்டிருக்குது, கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இப்ப தேவனை சரியா பார்க்கணும்னா கிறிஸ்துவில தான் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இவர் மேல ரொம்ப இயேசு மேல ஜனங்களுக்கு ரொம்ப கோபம் வந்தது காரணமே என்னன்னா, இவர் பாவிகளோடு ஜாலியா இருந்தார். யாரோடு ஜாலியா இருந்தார், பாவிங்களோடு. அவங்க வீட்டுக்கு போறது சரிப்பா, அவன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு மிச்ச டைம்ல என்ன பண்ணிருப்பாரு, அவங்களோட சிரிச்சு பேசிட்டு இருந்திருப்பாரு. அதுதான் இவனுக்கு பெரிய வேதனை பாருங்க. பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு என்ன மூணு மணி நேரமா சொல்லி நிற்பாரு, அது ஒரு வார்த்தையில என்ன பண்ணிருப்பாரு, சொல்லி முடிச்சுட்டு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸா உட்காந்து பேசி நிற்பாரு. அதுதான் இவனுக்கு பார்த்து என்ன இருக்குது, சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் நியாயப்பிரமாணிகளுக்கும் ரொம்ப வேதனையா இருக்கும் பாருங்க. நம்ம கூட உட்காந்து ஜாலியா பேசுவார்னு பார்த்தா இவர் என்ன பண்றாரு, அவங்களோட பேசி நிற்கிறார். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு பாவி என் பக்கத்துல வந்ததுனால பரிசுத்த குலைச்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி எந்திரிச்சு போயிடும். அப்ப என்ன ஆகுது, நீங்கள் தேவனை எப்படி பார்க்கிறீர்களோ அப்படிதான் என்ன பண்ணுவீர்கள், நீங்களும் இருப்பீர்கள். நான் தேவனை கிருபை நிறைந்தவராக பார்க்கிற. இப்ப ஜட்ஜ்மெண்ட், இப்ப தேவன் சபிக்கிறார், என்ன பண்றாரு, தேவன் சபிக்கிறார். இப்ப நீதிமன்றம் இருக்குது, நீதிமன்றத்தில் என்ன சொல்றான், நீதி பிரகடனம் பண்றான், இதுதான் இவனுக்கு தண்டனை. இப்ப சிலருக்கு 3 வருஷம் தண்டனை சொல்றோம், 3 வருஷம், 3 இயர்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட், 3 வருஷம் தண்டனை. இப்ப இந்த தண்டனையை பார்த்து 3 வருஷம் தண்டனை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு என்னன்னா, 3 வருஷம் தான் தண்டனை கொடுத்துருக்காங்க. எப்படி 3 வருஷம் தான், மிச்சம் இருக்கிற 25-30 வருஷத்துல என்ன பண்ணலாம், நல்லா வாழலாம். இப்ப சாபத்தையும் அப்படிதான் பாக்குறோம் பாருங்க. கர்த்தர் சபிச்சார், கர்த்தர் என்ன பண்ணுகிறார், சபிக்கிறார். ஏன் சபிக்கிறார், மத்தபடி எல்லாம் சபிக்க கூடாது என்பதற்காக இவரே ஒரு கோட்டை என்ன பண்ணுகிறார், உண்டு பண்ணுகிறார். He sees and give a decree that it should not cross this kind of punishment. இப்படிப்பட்ட தண்டனையை தாண்டி எதுவும் வேலை செய்து விடக்கூடாது என்று கர்த்தர் என்ன பண்ணுகிறார்,
அந்த இடத்துல பிரகடனம் பண்ணுகிறார். கரெக்டா? இப்ப அந்த பிரகடனம் மட்டும் பண்ணலன்னா பிசாசு எப்பயோ பூமியும் அதனுடைய நிறைவுகளையும் அழிச்சிருப்பான். சாபம் என்று சொல்லும் பொழுது பனிஷ்மெண்ட் தான். ஆனா பனிஷ்மெண்ட்டுக்கு கர்த்தர் ஒரு அழகான லிமிடேஷன்ஸ் என்ன பண்ணுகிறார், வைக்கிறார். இட்ஸ் நாட் அன் அன்லிமிட்டட் பனிஷ்மெண்ட். கிரேஸ் தான் நம்மளுக்கு அன்லிமிட்டடா இருக்குது. ஆமா, கிருபை தான் அளவு கடந்ததா இருக்கிறது, தண்டனை அளவுக்கு உட்பட்டதா இருக்கிறது. யாராவது ஆமன்னு சொல்லுவீங்களா? இப்ப இந்த சாபத்துக்குள்ளாக சில காரியங்களை தேவன் வைக்கிறார் பாருங்க. இப்ப பிசாச பாம்ப சபிக்கிறார், அதை விட்டுருங்க. அந்த அனிமல் கிங்டம் நம்ம போக வேணாம், ஏன்னா நம்ம டீல் பண்ண வேண்டிய நிறைய கிங்டம் இருக்குது, அதெல்லாம் நம்ம டீல் பண்ணலாம். அனிமல் கிங்டம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கிங்டம் தான், ஆனா அதை நம்ம இப்ப நம்ம டீல் பண்ண வேணாம். இப்ப அடுத்தது பெண் மனைவியை பார்த்து, அதனால ஏவாளை பார்த்து என்ன பண்ணுங்க, தேவன் ஒரு சாபத்தை சொல்லுகிறவரா இருக்கிறார். 16 வசனத்தை வாசிங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி, பாருங்க உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். இப்ப ரெண்டு விதமாக இறையியல்வாதிகள் இதை பார்க்கிறாங்க. இப்ப கர்ப்பம் நடக்கிறப்பயே ஒரு வேதனை என்ன பண்ண வேண்டும், கொஞ்சமாவது உண்டா இருக்கணும் பாருங்க. கரெக்டா இல்லையா? கர்ப்பம் ஆன பிறகு கொஞ்சம் கூட வேதனையே இல்லைன்னா அதை போய் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணும். கல்யாணம் ஆனவங்களுக்கு அது புரியும். கரெக்டா? அதுக்காக போய் நான் கல்யாணம் பண்ணி பாக்குறேன்லாம் பண்ணாதீங்க. ஏற்ற காலத்தில் உங்களுக்கு என்ன பண்ணப்படும், கல்யாணம் நடக்கும். இப்ப பெண்ணை பார்த்து அந்த வேதனையை பெருக சொல்லுகிறார். இப்ப ஒருத்தர் என்ன சொல்றாங்க, பிள்ளை கர்ப்ப மனைவி கர்ப்பமாகறப்போ ஒரு வேதனை இருக்கும். இப்ப இந்த வேதனை ஒரு நல்ல வேதனை பாருங்க. இது இந்த வேதனை தெரிஞ்சாதான் குழந்தை வருதா வரலையா, எப்ப வரப்போகுது, உயிரோடு இருக்குதா, எட்டி மீதிக்குதா, வலிக்குதா, இதெல்லாம் என்ன பண்ணப்படுது, உண்டாக்கப்படுது. இது கர்த்தர் கிரியேட் பண்ண ஒரு நல்ல வேதனை. ஆனா சாபத்துல என்ன ஆகுதுன்னா இந்த வேதனை அதிகமாகுது. இந்த வேதனை என்ன ஆகுது, பெருகுது. வேதனை பெருகுவதாக என்று சொல்றார். கரெக்டா இல்லையா? பெருக பண்ணுவேன். அதனால விழுந்து போனப்பதான் இந்த கர்ப்ப வேதனை என்பது மிகவும் அதிகரிக்கப்பட்டதாய் மாறுகிறது. மிகவும் அதிகரிக்கப்பட்டதாய் மாறுகிறது. புரியுதா உங்களுக்கு? அதனால பாவத்தின் விளைவு தான் என்ன பண்ணுகிறது, வலியை அதிகரிக்கிறது. இந்த வலியை அதிகரித்து மட்டுமல்ல, அதோடு கூட இன்னொரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. உன் ஆசை அவனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். இது ஒரு விதமான சாபம் பாருங்க. ஏனென்றால் அது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் நல்ல இண்டிபெண்டா சந்தோஷமாய் வாழ்ந்து வந்தார்கள். இப்பொழுது இவளுக்கு என்னன்னா, இவ ஆசை ஃபுல்லா அவன் மேல இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் ஆசையை காமிக்க மாட்டான், இவளை ஆதிக்கம் பண்ண ஆரம்பிப்பான். இவளை என்ன பண்ணுவான், ஆதிக்கம் பண்ண ஆரம்பிப்பான். இது வந்து விழுந்து போன நிலைமையில் உண்டாகிற தன்மைகள். இப்ப நம்ம மேல ஒருத்தர் ஆசைப்பட்டா நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் ஆசைப்படணும். ஆனா ஆசைப்படுறவங்களை வச்சு ஏமாந்தவன் கிடைச்சான்னு சொல்லி அவனை எல்லா பிரச்சனைக்கும் அவனை என்ன பண்றது, இன்வால்வ் பண்ணி செய்தா அது பெருனது ஆளுகை செய்கிறது. இப்ப இங்கதான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கும் பெண்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா நான் நினைக்கிறது அவர் என்ன பண்ண மாட்டாரு, கொஞ்சம் கூட செய்ய மாட்டாரு. அதான் உங்களுடைய பெரிய கேள்வியா இருக்கும். அவனாதான் சொல்லுவாங்க பாருங்க, சில ஃபேமிலியை குறித்து பேசணும் பாருங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இவர் என் மேல அன்பாவே இருக்கிறது இல்ல. நம்ம கேட்போம், ஏங்க அன்பா இருக்கிறது இல்லைன்னா, நான் சொன்னது ஒன்னையுமே செய்ய மாட்டாரு. அதான் விழுந்து போன மனிதனுடைய தன்மை. நீ ஆசைப்படுவ, ஆனா அவன் செய்ய மாட்டான், அவன் நினைக்கிறதா உன் மேல செய்வான். அதனால உனக்கு வேதனை பெருகுது. இது ஒரு விதமான சாபம். இது ஒரு விதமான சாபம். அது இன்னைக்கு வேலை செய்யுமா பாஸ்டர்? என்னைக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டுகிறாயோ அன்றைக்கு உனக்குள்ளாக புது மனுஷன் வருகிறான். இது வேலை செய்யாதபடி நீ இருந்து கொள்ளலாம். ஆமா, ஆனா அது வரைக்கும் பூமியில் என்ன இருக்குது, இந்த ஆளுகிற பிரச்சனை இருக்கிறது. இவனை ஆண்டு கொள்ள என்று சொல்லி கர்த்தர் முதலாவது பூமியை தான் வச்சாரு. இவன் என்ன இப்ப என்ன பண்ணுகிறான், மனுஷியை ஆளும்படியாய் வைக்கிறான். அதனாலதான் இந்த ஃபேமிலி டென்ஷன் என்பது மிகப்பெரிய ஒரு டென்ஷனாவே இருக்குது பூமியில. இன்னைக்கு கூட நிறைய உலகத்துல போர்களுக்கு காரணமே இந்த கணவன் மனைவி தான் பாருங்க. ஆணோ பெண்ணோ இவர்கள் பண்ணுகிற ஒரு மிகப்பெரிய காரியம் தான் என்ன பண்ணுகிறது, ஒரு மிகப்பெரிய போராக அமைகிறது. அதனால பாத்தீங்கன்னா முதலாவது ஒரு வலி உண்டாகிறது பெண்ணுக்கு. அது மட்டும் இல்லாமல் மனசுலயும் ஒரு வலி உண்டாகிறது. இது மனிதனுக்கு மட்டும் கொடுக்கறது கிடையாது. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல உண்டாகிற பிசிக்கல் எமோஷனல் ப்ராப்ளம். இது மட்டும் இல்லாமல் ஆணை பார்த்து என்ன சொல்லுகிறார், தொடர்ந்து படிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசித்தபடினாலே
பூமி உன்னிமித்தம் என்ன பண்ணப்பட்டிருக்கும், சபிக்கப்பட்டிருக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பூமிக்கு டைரக்டா என்ன பண்ணிட்டார் கர்த்தர், வந்துட்டார். பூமி என்ன பண்ணும் உன்னிமித்தமா, இந்த முழு உலகமும் உன்னிமித்தமா என்ன பண்ணப்பட்டிருக்கும், சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அது பலனை புசிப்பாருங்க. பாருங்க இப்பதான் இங்க வருத்தம் என்ன பண்ணுது, உண்டாயிடுச்சு. கர்த்தர் பூமியை படைக்கிறப்ப என்ன இல்ல, வருத்தம் இல்ல, வேதனையோடு என்ன பண்றான், வேதனை. ஏன்னா முள்ளும் குறுக்கும் என்ன பண்ணுவான், பிறப்பிக்கிறதாய் மாறுகிறது. நீ பூமியில பாக்குறோம், விதை விதைக்கிறோம், அந்த விதைக்கு நடுவுல கண்ட செடியை வளர்ந்துச்சுன்னா அந்த நல்ல செடி நம்ம நினைக்கிறது வளர மாட்டேது. அப்ப என்ன பண்ணுவோம், கஷ்டப்பட்டு அதை புடுங்கி மருந்தடிச்சு இதை அடிச்சு அதை அடிச்சு என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, வேதனை பெறுகிறது. வேதனை என்ன பண்ணுகிறது, பெறுகிறது. அதனால்தான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம், இப்ப வந்து கர்த்தர் வேலையை கொடுத்தார் ஆனா வேதனையை கொடுக்கல. கர்த்தர் என்ன பண்ணாரு, வேலை கொடுத்தார் ஆனா அதுல வேதனை இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன இருக்குன்னா, வேலையும் இருக்கு வேதனையும் இருக்குது. அது விழுந்து போனதுனாலே அது அப்படி ஆயிற்று. பூமியில என்ன ஆயிடுச்சு, விழுந்து போனதுனால இன்னைக்கு மனிதனுக்கு வேலையும் செய்யணும், அதுல என்ன இருக்குது, வேதனையும் இருக்குது. இதெல்லாம் டைரக்ட் ரிசல்ட் ஆஃப் சின். தட்ஸ் வை த பனிஷ்மெண்ட் வாஸ் நாட் வொர்க். நிறைய பேர் வேலையே பனிஷ்மெண்ட் நினைச்சுக்கிறாங்க. வேலை பனிஷ்மெண்ட் இல்ல, வேலை பனிஷ்மெண்ட்டுக்கு முன்னாடியே கர்த்தர் கொடுத்துட்டார். வேலை செய்வது நல்லது, ஆனால் வேதனையாக வேலை செய்வதா என்ன இல்ல, நல்லது இல்ல. ஆனால் மனிதனுடைய பிலாசபி என்னன்னா, வேதனையா வேலை செய்தாதான் பணம் வரும், அதான் சொல்லி கொடுத்துறான். பாருங்க, உழைப்பே உயர்வு தரும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறியோ அதுதான் என்ன பண்ணும், உன்னை உயர்த்தும். ஒருத்தர் அப்படிதான் வந்து ரொம்ப ஆர்கியூ பண்ணார், கஷ்டப்பட்டு உழைச்சாதான் உலகத்துல என்ன பண்ண முடியும், முன்னேற முடியும். நான் இப்ப சொன்னேன், பூமியில ரொம்ப கஷ்டப்படுறவன் யாருன்னா, இந்த ரோடு தோண்டுறவன், பிரிட்ஜ் வேலை செய்யறவன், சாக்கடை இறங்கி கிளீன் பண்றவன், இவனுக்கு தான் கொடி சொன்னா இருக்கணும். இவன் தான் என்ன பண்றான், கஷ்டப்பட்டு உழைக்கிறான், கரெக்டா இல்லையா? எல்லாரும் வேலை செய்யறத விட கல் உடைக்கிறவன், மைனிங் காப்பர் மைனிங்ல இருக்கிறவன், 1000 கிலோமீட்டர் அடியில போய் எதையாவது மண்ணை என்ன தோண்டி அதுல ஏதாவது செம்பு பித்தளை ஈயம் கிடைக்குதான்னு அங்க தேடினு இருக்கான். அவன்லாம் தான் பெரிய கோடீஸ்வரன் இருக்கும். உழைப்பு உயர்வு தருன்னா அது சும்மா ஏமாத்துற ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்க பாருங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அதை ஒரு சாபமாக பூமியிலே வைத்திருக்கிறார். அதனால்தான் கிறிஸ்தவராகிய நீங்களும் நானும் வசனத்தின்படி சரியாக விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுது கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்ன பண்ணுதான், ஐஸ்வர்யத்தை தருகிறது. கர்த்தர் அதனோடு கூட என்ன பண்ண மாட்டார், வேதனையை கூட்டார். ஒரிஜினல் பாஷையில் என்ன சொல்றதுதான், வேர்வையை கூட்டார். அதோடு என்ன பண்ண மாட்டாரு, வேர்வையை கூட்டார். நம்ம எல்லாம் வேர்க்காம வாழணும்னு கர்த்தர் விரும்புற. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க, பரவாயில்ல பாஸ்டர் அதனால்தான் ஏசி போட்டுக்கிறோம் அப்படின்றீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, வேதனை இல்லாமல் வாழ கர்த்தர் விரும்புகிறார். நம்ம ஆனா சபிக்கப்பட்ட உலகத்துல என்ன இருக்குது, வேதனை இருக்குது. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த பூமியிலையும் என்ன பண்ணுகிறது, வேதனை இருந்து கொண்டுதான் இருக்குது. ரோமர் 8:20-22 வாசிங்க. பூமி இன்னைக்கும் சபிக்கப்பட்ட நிலைமையில்தான் இருக்கிறது. மனிதனை கர்த்தர் சாபத்திலிருந்து மீட்க இயேசு அவனுக்காக மரித்து உயிர் தெரிந்து விட்டார். ஆனால் பூமிக்கு என்ன இல்லை, இன்னும் மீட்பு உண்டாகல. பூமிக்கு என்ன ஆகல, இன்னும் மீட்பு உண்டாகல. மனுஷனுக்கு மீட்பு இருக்குது, சாபத்தின் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் மனிதனை விடுதலையாக்கி விட்டார். ஆனால் நீ வாழுகிற இந்த பூமி என்ன பண்ணப்பட்டிருக்கு, இன்னும் சபிக்கப்பட்டதாக தான் இருக்கிறது. அது ஏனென்றால் திருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மதிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்ற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே கீழ்படுத்தினவராலே நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. தேவனுடைய விடுதலை ஆக்குற தன்மை குறித்து பார்க்கும் பொழுது இந்த முழு உலகமும் அவர் படைத்த எல்லாமே ஒரு பெரிய வேதனைக்குள்ளாக இருக்கிறான். ஏன்னா அதெல்லாம் ஒரு சாபத்துல வேலை செய்து கொண்டிருக்குது. அது வேலை செய்கிற மாதிரி என்ன பண்ணவில்லை, வேலை செய்யவில்லை. அதற்கும் ஏகப்பட்ட அட்டாமிக்ஸ் ரீஸ்ட்ரக்சரிங் அண்ட் மேட்டர் ரீஸ்ட்ரக்சரிங் எல்லாம் நடந்து அதுவும் ஒரு பெரிய வேதனைக்குள்ளாகி இருக்கிறது. அதனாலதான் இந்த எர்த்குவேக், இந்த வல்கனோ இதெல்லாம் இன்னும் பூமியில உண்டாவது என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் சாபத்தினுடைய விளைவு. இதெல்லாம் என்னது, அன்னைக்கு பூமியை சபித்த அதனுடைய விளைவு தான் என்ன பண்ணுது, இன்னைக்கும்
ஒரு எர்த்குவேக்கு ஒரு வல்கனோ பூமிக்கு அடியில் அது நடக்குது இது நடக்குது எல்லாம் தேவன் அந்த சாபத்தை பூமியில் வைத்திருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக அமைகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? பூமி இன்னும் சாபத்துல தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து வந்து மனிதனை மீட்டுக் கொண்டார், ஆனா இன்னும் என்ன பண்ணல பூமியெல்லாம். அதை விட அவருடைய சாயலை படித்த மனிதன்றான் ரொம்ப முக்கியம் என்று தேவன் மனிதனை மீட்டுக் கொண்டார். இன்னும் சாபம் என்ன பண்ணுறது? நிச்சயமா வேலை செய்து கொண்டுதான் பூமியில இருக்குது. This situation may also account for such disparate elements as ferocity in the animal world and in the turbulence manifest in each upheaval of nature as earthquake, hurricanes, hurricanes and floods. The travail of creation at large thus is a profoundly related to human sin and suffering. என்ன பாஸ்டர் கடகடன்னு படிச்சுட்டு போயிட்டீங்க? ஆங்கிலத்தில் அப்படிதான் சொல்லியிருக்குது, அதுதான் நான் தமிழில் சொல்லிட்டேன் பாருங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இது ஏதோ ஒரு சாபத்தின் அடையாளமாக காணப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். சாபத்தின் அடையாளமாக காணப்படுகிறது. இமீடியா எடுத்து கர்த்தர் இதை இந்த தேசத்தை சந்திக்கிறார் அந்த தேசத்தை தண்டிக்கிறார்லாம் என்ன பண்ண வேணாம் சொல்ல வேணாம். ஏன்னா இதெல்லாம் பூமியே சபிக்கப்பட்டிருக்கிறது முதலாவது தெரிந்துகொள். ஜப்பான்ல இது வந்த உடனே சொல்றாங்க கர்த்தர் ஜப்பான் மேல கோபமா இருக்கிறார், அப்ப இந்தியா மேல சந்தோஷமா இருக்கிறாரா? எதையாவது நம்ம சொல்லணுமே என்ன பண்ணுவோம் சொல்லிக்கிட்டு இருப்போம். நம்மளால எவ்வளவுக்கு எவ்வளவு யாரை ஏமாத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன பண்ணுவோம் ஏமாறு இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் ஏமாத்திட்டே தான் இருப்போம். அதனாலதான் சொல்றது எல்லாத்தையும் கேட்க கூடாது, சொல்றது எல்லாத்தையும் நிதானித்து பார்க்கணும். இப்ப ஜப்பான் அழிக்கிற தேவன் இந்தியாவை அழிக்கிறதுக்கு மனசு இல்லையா? உடனே சொல்லுவாங்க நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணோம். அப்ப அங்க இருக்கிறவங்களாம் என்ன பண்ணோம்? அங்க இருக்கிறவனும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறான். இவைகள் எல்லாம் பூமி என்ன பண்ணுது? ஏற்கனவே சாபத்துல வேலை செய்து கொண்டிருக்குது. அது அது சரியா என்ன பண்ண மாட்டேது? வேலை செய்ய மாட்டேது. அந்த சாபத்தோடு கூட சேர்ந்து இந்த விழுந்து போன மனுஷனும் அது கூட கூட சேர்ந்து வேலை செய்து இருக்கிறான். விழுந்து போன மனுஷன் என்ன பண்ணுகிறான்? வேலை செய்து கொண்டிருக்கிறான். இல்ல இப்போ ஜபம் பண்ணா இப்ப கிறிஸ்தவர்களை குறித்து தான் நம்ம பேச முடியும் பாருங்க. இந்த எலெக்டட் ஒன்ஸுக்காக தான் நமக்கு சில விஷயங்களை பேச முடியும். இப்ப பூமி எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ண முடியாது, ஜபம் பண்ணி மாற்ற முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக நாம என்ன பண்ணலாம்? தேடி ஜபிக்கலாம். அதான் சங்கீதம் 91. யாருக்கு? கர்த்தருக்குள்ள இருக்கிறவனுக்கு மட்டும்தான். அதான் சொல்றேன், நம்மள கர்த்தர் நிறைய விதத்துல காப்பாத்திட்டு தான் இருக்கிறார். நம்மள என்ன பண்ணுறாரு கர்த்தர்? நிறைய விதத்துல தீமைகள் இருந்து காப்பாத்திட்டு தான் இருக்காரு. பல கேள்விகளுக்கு இப்ப இன்னும் பதில் சொல்லிட்டே இருக்கிறோம் பாருங்க. என்னன்னா ஸ்ட்ரக்சர் பை ஸ்ட்ரக்சர் போறோம். ஒண்ணு, முதல்ல வலிகள் வேதனைகள் உண்டாக்கப்பட்டது என்று படிக்கிறோம், அது நல்லது. ரெண்டாவது பாவத்தினால வலிகள் வேதனைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு? பூமியில வேலை செய்து கொண்டிருக்குது. இப்ப வலிகள் வேதனைன்னு சொன்ன உடனே அப்ப பூமியில ஆசீர்வாதமே இல்லையா? பாருங்க, ஒரு குழந்தை பெறுவது எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, கரெக்டா? ஒரு வேலை செய்வது எவ்வளவு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுது? கொண்டு வருது. சில வேலை செய்யாம இருந்தா மென்டல் மாரி ஆயிடுவாங்க. சில ஆளுக்கு வேலை செய்தா மென்டல் மாரி ஆயிடுவாங்க, அது வேற கேஸ். வேலை செய்யாம இருந்தா ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் என்ன ஆயிடும்? சும்மா இருக்கிறதா பூமியில ரொம்ப கஷ்டமான வேலை பாருங்க. அதுதான் ஒரு காமெடியில கூட சொன்னாங்க பாருங்க, என்ன மாதிரி நீ சும்மா இருக்க முடியுமா? நான் இவ்வளவு நாள் இப்படி சும்மா இருக்கிற என்ன மாதிரி இருந்து பாரு, முடியாது. அதனால சும்மா இருக்கிறது வந்து மனிதனுக்கு ஒவ்வாத ஒரு விஷயம், அது மனிதனால் செய்யக்கூட முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால பூமி எல்லாம் சபிக்கப்பட்டிருக்கணும்னு ஆசீர்வாதம் இல்லைன்னு இல்ல. குழந்தை பிறக்குது, அது நல்ல ஆசீர்வாதம். வேலைக்கு போறான், அது நல்ல ஆசீர்வாதம். இவன் விதைக்கிறான், அது வளருது, அது நல்ல ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட இழந்து போன சபிக்கப்பட்ட பூமியில கூட தேவனுடைய கிருபை வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. God's grace is still in operation even in the fallen nature of this world. ஆமா, நம்மளா மட்டும் கத்தரா இருந்தோம்னா அன்னைக்கே இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒண்ணு செய்யலாம்னு எங்கேயாவது போயிருப்போம் பாருங்க, கரெக்டா இல்லையா? ஆனால் தேவன் கிருபையாக செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு இப்ப ஆன்கோயிங் ப்ராப்ளம், இது வந்து முதலாவது தேவன் இந்த சாபத்தை எல்லாம் சொல்றாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காயின் ஏபேல், காயின் ஏபேல் இங்கேயும் என்ன பண்ணுது? பாவம் மல்டிபிளை ஆகுது பாருங்க. கொலை முதலாவது நடக்குது, கொலை என்ன பண்ணுது? முதலாவது நடக்க ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் பைபிள் என்ன பண்ணுகிறோம், படித்து கொண்டே வருகிறோம். இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, த மாரல் கிரியேஷன், தேவன் படைத்த மனிதன் என்ன பண்ணுகிறான், இவனுக்குள்ளாகவும் என்ன பண்ணுகிறது, விழுந்து போன தன்மை இருக்கிறதுனால விழுந்து போன உலகத்தோடு கூட நல்லா வேலை செய்து இன்னும் சாபத்தை நல்லா பிறப்பிக்கிறான். இன்னும் சாபத்தை என்ன பண்றான்? நல்லா பிறப்பிக்கிறான்.
வேக்சினேஷன் கண்டுபிடிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, தடுப்பூசி கண்டுபிடிச்சி கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறான். ஆனா நடுவுல யாரோ ஒருத்தர் சேர்ந்து டூப்ளிகேட் தடுப்பூசி கண்டுபிடிச்சி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி நிறைய குழந்தைகளை கொலை பண்றான். இப்ப இது என்ன ஆகுது, ஏற்கனவே தீமை என்ன பண்ணுது, இருக்கிறதுனால தான் தடுப்பூசி கண்டுபிடிக்கிறாங்க, கரெக்டா. ஆனா இந்த தடுப்பூசியை தடுக்கிறதுக்கு இன்னொருத்த வேலை செய்யறான். அப்ப என்ன ஆகுது, பூமியில சாபம் இருந்தாலும் இன்னொரு விழுந்து போன மனிதனுடைய எண்ணங்கள் இன்னும் பூமியிலே அநேக பிரச்சனைகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. Sin brings about suffering, suffering for an individual people, indeed the whole earth. விழுந்து போன மனிதனுடைய சுவாபங்கள் இன்னும் பிரச்சனையை அதிகமாக்கி கொண்டுதான் என்ன பண்ணுறது இருக்கிறது. அதனாலதான் ஒரு நல்ல கிறிஸ்துவனை பாத்தீங்கன்னா முதலாவது வேதம் சொல்லுகிறது அவன் தேசத்துக்காக ஜெபிக்க சொல்றது. ஏனென்றால் இதெல்லாம் நம்மளுடைய வேலை பாருங்க, பிரச்சனையை குறைக்கிறதே நம்ம வேலை. நம்ம பிரச்சனையா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணல, விரும்பலை. ஆமா, இண்டிவிஜுவல் பாவம், தனிப்பட்ட மனிதனுடைய சுவாவங்கள் மாறாத வழியில அவனும் பிசாசோடு கூட சேர்ந்து என்ன பண்றான், ரொம்ப சின்சியரா உலகத்து விழுந்து போன உலகத்துல காம்ப்ளெக்சிட்டியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த கன்கார்ட் ஏர் பிரான்ஸ்னுடைய கடைசி கன்கார்ட் டிராவல் நடந்தது, ஒரு சேஃபஸ்ட் ஜேர்னி இந்த இந்த ஸ்கைன்னு சொல்லி கண்காட தான் வச்சிருந்தாங்க. 20 வருஷமும் 25 வருஷமும் ஆக்சிடென்டே ஆகாத ஒரு பிளைன், கடைசியா ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆச்சு பிரான்ஸ்ல. அதனோட பிரச்சனையை பாத்தீங்கன்னா இந்த டவர்ல இருந்து ஒருத்தன் சொல்றானா, உன் இன்ஜின்ல என்ன இருக்குது, நெருப்பு வருதியான்னு. ஆனா அந்த இன்ஜின்ல நெருப்பு வருதுன்னு கேட்கறத அந்த பைலட்டு கேட்காம அவன் பாட்டு ஃபிளைட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறானா. பாருங்க, யாரோ ஒருத்தன் தப்பு செய்யலாம், அங்க தீ பிடிச்சிச்சு. தீ பிடிச்ச ஒரு மெட்டீரியல், அது வந்து ஒரு இயற்கையாக அழிக்கக்கூடிய தன்மைகளுடையது தீ. அதை ஒருத்த வந்து சரி பண்ணலாம், ஆனா விழுந்து போன மனிதன் சரியாக சரியான அவன் இஷ்டத்துப்படி நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் நினைக்கிறதுனால எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போயிடுது, கரெக்டா. அதனால அழிவுக்கு என்பதற்கு அநேக காரணங்கள் இருக்குது. அதுல சாபம் ஒண்ணு இருக்குது, மனிதனுடைய மாரல் ஏஜென்ட், அவனால நன்மை சீமை செய்யக்கூடிய ஒருத்த அவன் என்ன பண்றான், அதை செய்து அதை கெடுக்கிறவனா இருக்கிறான். அடுத்தது பாத்தீங்கன்னா கலாத்தியர் 6:7 சொல்லுகிறது, மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இப்ப தப்பானது விதைச்சுட்டே இருந்தா அது என்ன வருது, தப்பானதுதான் பிறப்பிக்கப்படுகிறது. தப்பான விதைக்கிறதுனால தப்பானது என்ன பண்ணுகிறது, வந்து கொண்டே இருக்கிறது, கரெக்டா. அதனாலதான் என்ன பண்ணுகிறோம், இன்னைக்கு பூமியில அநேக சில பிரச்சனைகள் எல்லாம் காணப்படுது. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த பிபி, டென்ஷன், டயபெட்டிஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்றாங்க, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தங்கள். இந்த மன அழுத்தங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா மற்றவர்களை மன்னிக்காத ஒரு தன்மை. மற்றவங்களையும் மன்னிக்கிறது இல்லை, அவனையும் மன்னிக்கிறது கிடையாது. அதனாலதான் பிபி டென்ஷன்லாம் ஏறி நல்ல சரீரத்தை என்ன பண்ணுது, கெடுத்துருது. இப்ப பாருங்க, மனிதன் தப்பானதை விதைக்கிறான், அது தப்பானதை பிறப்பிக்கிறது. லெட்ஸ் பி கிளியர், God does permit some suffering to happen, but the fault lies wholly on the human side. இப்ப பாக்குறோம், இப்ப கர்த்தர் தான் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்று சொல்றாங்க. இது பல விதத்தில் தேவனுடைய சார்பிலிருந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் தான் நீ தீயை உண்டாக்குறார், தண்ணியை உண்டாக்குகிறார், நல்ல உயரமான மரத்தை உண்டாக்குறார், இதெல்லாம் கர்த்தர் செய்யறார். ஆனா அதுல ஏறி கீழே மரத்துல உயரமா ஏறி கீழே உள்ளத வேலை யார் செய்யறது, உடனே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் ஏன் இவ்வளவு பெரிய உயரமான மரத்தை உண்டாக்குனார், அவர் அவருடைய வேலைக்காக உண்டாக்கி இருக்கிறார், ஆனா நீ அது மேல ஏறி ஒழுங்கா நிக்காம அங்கிருந்து விழுந்தா அதுக்கு கர்த்தர் காரணம் அல்ல, கரெக்டா இல்லையா. 14 மாடிக்கு போய் ஓரமா நிக்காதரான்னு சொன்னா கேட்கணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பாருங்க, அப்படிதான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறப்ப இந்த போர்ட்டிகோல உட்காந்து அந்த இது பால்கனில உட்காந்து விளையாடினே இருந்திருக்கான். சொல்லுவாங்களாம் நிறைய டைம் நிக்காதரா உட்காராதன்னு, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க சின்ன ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான், சும்மா அவனை விளையாடுறன்னு சொல்லி காலை தூக்கியிருக்கான் பாருங்க, அப்படியே பேலன்ஸ் தவறி அங்கிருந்து விழுந்து மண்டை உடைஞ்சு ஒரு 4-5 வாட்டி அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, மண்டை ஆப்ரேஷன். அந்த வால் வந்து உட்கார்றது கட்டப்படவில்லை, இவன் எதையோ பண்றான், அது என்ன அது அதிகமான தீமைகளை விளைவிக்கிறதாய் மாறுகிறது. உடனே கர்த்தர் தானே எல்லாத்தையும் கரெக்டா படைச்சார், அவர் எல்லாத்தையும் கரெக்டா படைச்சார், ஆனால் மனிதனுடைய தப்பு தானே என்ன பண்ணுகிறது, அதை எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறதாய் வேலை செய்கிறதா இருக்கிறது. சஃபரிங் டு டிஸ்கிரைப் அன்டவுட்லி ரெப்ரசன்ட் டிவைன் பனிஷ்மெண்ட். இது அடுத்த ஒன்றை பார்க்கிறோம் பாருங்க, டிவைன் பனிஷ்மெண்ட். கர்த்தர் மனிதனை சீர்திருத்துவதற்காக வேதத்திலே அநேக தீர்ப்புகளை தேவன் சொல்லி இருக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா
26 அதிகாரம் 9 வசனம். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாசிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியார் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் பொழுது பூச்சக்கரத்தின் குடிகள் என்ன பண்ணுவார்கள்? நீதியை கற்றுக்கொள்வார்கள். When God's righteousness is happening, the whole world will know how righteous God is. பூமியில நியாய தீர்ப்புகள் உண்டாகும் பொழுது தேவன் என்ன பண்ணுகிறான்? நீதியை கற்றுக்கொள்ள. இப்போ யோனா தான் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. கர்த்தர் என்ன பண்றாரு? இவனை அங்க போவாதையா இங்க போன்னு சொல்றாரு. அது போற வழியில அங்க என்ன பண்றான்? ஒரே பெரிய என்ன ஆகுது? பெரிய அலைகள் வந்து அந்த கப்பலையே மூடுகிற மாதிரி மாறுது. அப்பொழுது யோனா தான் தப்பு செய்தவன் கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க? அவனை தூக்கி என்ன பண்றாங்க? கடல்ல போடுறாங்க. இப்ப இந்த கப்பல்ல இருந்தவங்களாம் அதுக்கப்புறம் கர்த்தருக்கு பயந்திருப்பாங்களா பயந்திருக்க மாட்டாங்களா? பயந்திருப்பாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று உண்டாகிறப்ப மற்றவர்களுக்கெல்லாம் அது என்ன ஆகுறது? ஒரு பாதுகாப்பாக மாறுகிறது. இப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட்னு வந்தவொடனே எல்லாருக்கும் சந்தோஷமாயிடும். பரவாயில்ல, பாஸ்டர் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டாரு. இப்ப ஜட்ஜ்மெண்ட்டுன்னு வர்றப்ப இவைகள் எல்லாம் கர்த்தருடைய நீதியை நிலைநிறுத்துவதற்காகவும் மனிதனை மனம் திரும்புவதற்காக இருக்க வேண்டும். ஜட்ஜ்மெண்ட் வில் ஆல்வேஸ் ஹாஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் பர்பஸ், நாட் டு டெஸ்ட்ராய் பீப்புள் பட் டு காட் தெம். பழைய ஏற்பாட்டில் அநேக விதம் கர்த்தர் என்ன பண்ணுறார்? வானத்தில் அடைச்சு போறார். எலியாவின் காலத்தில் என்ன பண்ணுறது? மழை பெய்யல. இப்ப மழை பெய்யலன்றது ஒரு பனிஷ்மெண்ட். மழை பெய்யலன்றது ஒரு பனிஷ்மெண்ட். ஏன் பனிஷ்மெண்ட் கொடுத்தா? இவன்கெல்லாம் திருந்தணுன்றதுக்காக அதை செய்தார். இவன்லாம் சாவணுன்றதுக்காக செய்யலை. சாவணுன்றதுக்காக அதை செய்யவில்லை. அதனால காட்ஸ் தேவனுடைய அந்த பனிஷ்மெண்ட் திட்டு அந்த தண்டனைகள்லாம் பாத்தீங்கன்னா மனிதனை மனம் திரும்பதற்கு ஏதுவாய் உண்டாக்க வேண்டியதாய் அமைகிறதே வெளியே. இப்ப யோனாவை நினைச்சிருந்தா கர்த்தர் என்ன பண்ணிருக்கலாம்? அங்கே கடல்ல தூக்கி போட்டவனே காலி பண்ணிருக்கலாம். ஆனால் அவனை காப்பாற்றி அவனை கொண்டு வந்து அவருடைய திட்டத்தின் நோக்கத்தை நிறைவேற்றி அத்தனை நினைவை காப்பாற்றுகிறான். அதனால ஜட்மெண்ட் ஆஃப் காட் இஸ் ஆல்வேஸ் இஸ் ஃபார் மேன்ஸ் ரிப்பன்டன்ஸ். மனிதன் மனம் திரும்ப வேண்டும், திருந்த வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய பனிஷ்மெண்ட்டை வைக்கிறார். இப்ப பாருங்க, நினைவுக்கு போய் கர்த்தர் சொல்றாரு, பா இதெல்லாம் அழிக்க போறேன்னு. உண்மையில கர்த்தர் சொல்லியிருந்தா அதை செய்திருக்கணும் பாருங்க. ஏன்னா அவர் பொய் சொல்ல, தேவனும் அல்ல மனமாறும் மனுபுத்திரனும் அல்ல, கரெக்டா? நினைவை அழிக்க போறேன்னு சொல்லிட்டார். அப்ப அழிச்சிருக்கணுமா இல்லையா? ஆனால் அழிக்கல. ஏனென்றால் அவருடைய நோக்கம் என்னன்னா அழிக்கிறது கிடையாது, இவன் திருந்தணும், இவன் திருந்த வேண்டும். லோத்துவையும் அவனுடைய மனைவியும் கர்த்தர் என்ன பண்ணாரு? காப்பாத்துறாரு. இவங்க உப்புத்தூ நானுன்றது என்ன இல்லை, கர்த்தருடைய கட்டளை கிடையாது. ஆனா இவர்கள் தப்பித்து பொழைத்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் காப்பாத்துகிறார். ஆனால் இவர்கள் அதை சரியாய் செய்யாதனாலே உப்புத்தூனா என்ன பண்றாங்க? மாறிடுறாங்க. அதனால கர்த்தர் உப்புத்தூனா மாத்துவார்னா அது முட்டாள்தனம். மனிதனுடைய அறியாமையும் மனிதனுடைய தான் என்ற அகம்பாவமுமே தேவன் பூமியிலே சில நிர்ணயித்த சில பிரமாணங்களுக்கு விரோதமாய் சென்று அதை சாபத்தையும் பாவத்தையும் பூமியிலே பிறப்பிக்கிறதா இருக்கிறது. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, பூமியில நடக்கிற எல்லாத்தையுமே பாவத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாது? சொல்லிடக்கூடாது. கடைசியா சொல்லி முடிக்க போறோம் பாருங்க. இப்ப பூமியில எது நடந்தாலும் உடனே கர்த்தர் ஜட்ஜ்மெண்ட் பாவம் இவன் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. பை நோ மீன்ஸ் ஆட் டு வியூ சஃபரிங் இஸ் சிம்பிளி ப்ரொபோஷன் டு சில்ட்ரன் ஈவல். எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது? உடனே பாவம் என்ன பண்ணிடக்கூடாது? சொல்லக்கூடாது. இயேசு கூட அவருடைய ஊழியத்தின் பாதையில ஒருத்தர் கேட்கிறாங்க பாருங்க, இவன் வியாதியா இருக்கிறான், இது யார் செய்த பாவம் இது? இப்ப நம்மளால என்னன்னா பாவம் சொன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது? பாவத்துக்கு நேராக செலுத்தி விடக்கூடாது. அவர் சொல்றாரு, இது என்னுடைய மகிமைக்காக உண்டான ஒரு காரியம் சொல்லி அவங்க சொல்றாரு. ஏனென்றால் இவங்களுடைய மைண்டை கர்த்தர் என்ன சொல்றாரு? கொஞ்சம் வாஷ் பண்றார். ஏன்னா எல்லாத்தையும் பாவத்திலே போட்டுறாத. இந்த பாவத்துக்கு அதிபதினு ஒருத்தர் இருக்கான், அவன் யாரு? பிசாசு. அவனும் என்ன பண்றான்? நிறைய வேலைகளை உனக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறான். அதனால வருகிற கிளாஸ்ல என்ன பண்ணுவோம்? இதை குறித்து இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து படிக்கலாம். ஏன் பாடுகள் வேதனைகள்னு சொல்லி, இந்த இப்படிப்பட்ட பூமியில இருக்கிற நிறைய வேதனைகளுக்கு பாவம் தான் ஆதாரமா இருக்குது. அந்த பாவத்தோடு கூட சேர்ந்து மனிதன் என்ன பண்றான்? நல்லா உதவி செய்து அந்த பாவத்தை என்ன பண்றான்? எந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்றான்? டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதனாலதான் பாவம் பெருகுது. சரி.